ரசூலுல்லா சொல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை இஷா அல்லா ரெண்டரை மாதங்களுக்கு அதாவது ஒரு பத்து வகுப்புகளில் நாங்கள் சொல்வதற்கு இங்கே முறை எனவே எனவே ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த பத்து வகுப்புகளுக்கு வந்தீர்களானால் ரசூருல்லாவுடைய வரலாற்றை ஆலம் நான் நினைக்கின்றேன் மிகவும் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் வெறும் வரலாற்று நிகழ்ச்சிகளை மட்டுமல்லாமல் வெறும் வரலாற்று நிகழ்ச்சிகளை மட்டுமில்லாமல் அந்த நிகழ்ச்சிகளின் பின்னால் இருக்கின்ற உண்மைகளையும் படிப்பினைகளையும் சொல்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குங்கள் எனவே நாங்கள் நான் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் நீங்களும் அபிப்பிராயங்கள் சொல்ல முடியும் நீங்களும் கேள்விகள் கேட்க முடியும் என்ற அந்த ஒழுங்கில் நாங்கள் கொஞ்சம் அழகாக மிகவும் பயனுள்ளதாக இந்த வகுப்பை அமைப்பதற்கு முனைகின்றோம் இப்போது நாங்கள் இந்த ரசி வரலாற்றை ஆரம்பித்து வைப்போம் செலவாகு அடைகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் அல்குரான் அவருடைய வரலாற்றின் ஆரம்பத்தை சொல்லுகின்ற போது அவர்கள் ஒரு அநாதையாக இருந்தார்கள் ஏழையாக இருந்தார்கள் அதே வேளையில் ஆரம்பத்தில் சரியான வழி என்ன என்று தெரியாது இருந்தார் அப்படி இருந்த மனிதர்தான் உலகத்தை மாற்றிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து துகாவிலும் ஆரம்ப காலத்தில் இறங்கிய சூரத்து துகாவிலும் இறுதி காலத்திற்கு இறங்கிய சூரத்து நசூர் இது அஜா நசுருல்லா என்ற சூறாவிலும் அல்லாஹ் சொல்லி காட்டு மிகவும் ஆரம்ப காலத்தில் வசை இறங்கி வகையிறங்கிய மிகவும் ஆரம்ப காலத்தில் அந்த வகையை கொண்டு மதினா மக்காவில் சென்று பிரச்சாரம் செய்த போது மிக கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் எதிர்நோக்கினார்கள் நான் கொண்டு வந்திருக்கும் இந்த தூது வெற்றி பெறுவது சாத்தியம்தானா என்று நினைக்கின்ற அளவுக்கு மிகவும் கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள் அப்போது அவர்களுக்கு அல்லாவுத்தாளா ஆறுதல் சொல்கின்ற வழியில்தான் இந்த விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை எல்லாம் சொன்னான் ஒவ்வொதக்க ஆ இளன் பகுனா ஜதக்கன் பகதா அலம் எஜுதிக்கைய தீ மன் என்ற இந்த வசனங்களை நல்லா சொன்னான் அலம் ஏஜு திக்கைய தீ உங்களை நான் அனாதையாக கண்டு உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா ஒவ்வொதக்க ஆயில் அன் உங்களை ஏழையாக கண்டு ஒரு பணம் உள்ளவராக செல்வந்தராக ஆக்கவில்லையா ஓதக் அன் ஃபஹதா என்று நீங்கள் வழி எது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த நான் உங்களுக்கு வழிகாட்டவில்லையா என்று ரசூருல்லா செல்வாக வளை செல்லம் அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் மிக பலவீனமாக இருந்தது பெரியோர் காரியத்தை அவர்கள் சாதிப்பார்கள் என்று அந்த வயதில் வைத்து அந்த குறிப்பிட்ட ஆரம்ப காலத்தில் வைத்து விளங்க முடியாத அளவுக்கு மிக பலவீனமாக இருந்தார்கள் அனாதை ஒரு ஒரு நாள் வறுமைப்பட்ட ஒருவொரு இப்படியான ஒரு பாரிய காரியத்தை சாதிக்க முடியுமா என்றொரு சிந்திக்க முடியாத ஒரு சூழலில்தான் ரசூருல்லா ஸுல்லாஹ் வரை வசம் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த துஹாவின் வசனங்களிலே சொல்கிறார் ஆனால் பின்னால் ரசுருல்லா மதீனாவுக்கு போய் பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஏறத்தாழ அந்த அரபு தீபகற்பமே ரசூருல்லாவுடைய காலடியின் கீழ் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாவுடைய மார்க்கத்தில் நுழைவதையும் நீங்கள் கண்டால் என்று அந்த மார்க்கம் எவ்வாறு வெற்றி பெற்றது அதாவது அல்லாவுடைய உதவியும் வந்து வெற்றியும் வந்து மனிதர்கள் மக்காவில் இருந்தது போன்று ஒருவர் ரெண்டு பேர் அப்படி மிகவும் மெதுவாக இந்த மார்க்கத்தை நோக்கி வருகின்ற நிலை மாறிப்போய் கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகின்ற சூழல் பின்னால் காலப்பிரிவில் ஏற்பட்டது என்று அல்லாஹுத்தாரா அங்கே சொல்லிவிட்டு செல்லவதாக அவர்கள் இப்படி ஒரு பெரும் காரியத்தை மிகவும் சின்ன காலப்பிரிவுகளை சாதித்தார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்லாமல் அது ஒரு சர்வதேச தூதாகவும் மாறியது என்று அல்லாஹு மாறும் என்று அல்லாஹு தாலா ஆரம்ப கால வசனங்களிலே சொன்னார் உதாரணமாக சூரத்து அத்தக்குவீரின் கடைசி வசனங்களில் அல்லாஹு தாலா இன்னும் இல்லா அதி குறும் அது உலகத்தார் அனைவருக்குமான வழிகாட்டலாகும் என்று மிகவும் ஆரம்ப கால அதுவும் சூரத்து தக்குவீரும் மிக மக்காவில் மிக ஆரம்ப காலத்தில் இறங்கிய ஒரு சூறா அந்த சூறாவிலும் இன்னும் இல்லா அதி குரும் நில அது உலகத்தாருக்கான தூது என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொன்னான் எனவே வெறும் அரபு தீபகற்பம் மாத்திரமல்லாமல் உலகத்திலே ஒரு பெரும் தூதாக பெண்ணாம்பெறி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய தூதாக அது மாறப்போகிறது என்றும் அல்லாஹு தாலா அந்த ஆரம்ப வசனங்களை மக்காவிலேயே வைத்து சொன்னான் அல்லாஹ் சொன்னது போன்று ஓரளவு காலம் போனதன் பிறகு செல்லவாக வளைகுசல்லம் அவர்கள் மரணித்து ஒரு சின்ன காலம் அரை நூற்றாண்டு காலம் போவதற்குள்ளால் ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இஸ்லாம் மாறியதையும் நாங்கள் காணப்போம் எனவே அனாதையாகவும் ஏழையாகவும் ஆரம்பத்தில் கருத்து தெளிவு இல்லாதவர்களாகவும் இருந்த ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் உலகம் போற்றுகின்ற ஒரு பெண்ணாம்பெரிய தூதை உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக மாற்றிய நிகழ்வு உலக வரலாற்றிலேயே முதன் முதலாக நிகழ்ந்தது என்பது எல்லா வரலாற்றாசிரியர்களும் பொதுவான கருத்தாக இருக்கிறது எனவே அப்படியான ஒரு நபி எப்படி பாடுபட்டார்கள் எப்படி உழைத்தார்கள் எப்படி இந்த தூதை இந்த ஒரு பெரும் நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று விளங்குவது எல்லா மனிதர்களுடைய கடமை முஸ்லீங்களுடைய மட்டுமல்ல எல்லா மனிதர்களுடைய கடமை எனவே தான் முஸ்லீம்கள் மட்டுமல்ல ரசூல்லாவுடைய வரலாற்றை ஆராய்ந்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய பேரும் ஹசூருல்லா சல்லாஹ் அலைஹ் வஸ்லம் அவர்களை இந்த இந்த கருத்து பின்னணி அதாவது இவ்வா இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி ஒரு தனி மனிதன் சாதித்திருக்க முடியும் என்ற அந்த கருத்து பின்னணியை விளங்குவதற்காக முஸ்லீம் அல்லாதவர்களும் நிறைய விளங்கி இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் ரசுல்லாவை ரசூல்லாவை இருக்கிறார்கள் என்பதனை நாங்களும் சாதாரணமாக அறிந்திருக்கின்றோம் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியில்தான் நாங்களும் ரசூருல்லா நல்லல்லாஹ் வளைகு வசல்லம் அவருடைய தூதை அவருடைய உழைப்பை அவருடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் அவர்கள் பாடுபட்ட ஒழுங்கை புரிந்து கொள்வது எங்களுடையவும் பொறுப்பாக கடமையாக இருக்கிறது எனவே அந்த பின்னணியில்தான் நாங்கள் இப்படி ஒரு பாடத்தை இங்கே ஆரம்பிப்போம் அன்று யோசித்தோம் எனவே நீங்களும் இன்னொன்று மிகவும் ஈடுபாட்டோடு கருத்துக்கள் சொல்லி கேள்விகள் கேட்டு மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்கின்ற அமைப்பில் நாங்கள் ரசூருல்லாவுடைய இந்த வரலாற்றை பார்ப்பதற்கு முயற்சி இப்போது நாங்கள் அந்த வரலாற்றுக்கு வரலாற்றை படிப்படியாக நிகழ்வுகள் ஊடாக விளக்கி வருவதற்கு முன்னால் ரசூருல்லா சொல்லல்லாஹு வலைஹுவாஸ்லம் சம்பந்தமான சில பொது உண்மைகளை சொல்வோம் அந்த பொது உண்மைகளின் கீழ்தான் இன்ஷா அல்லா ரசூருல்லாவுடைய வரலாற்றை நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறோம் ரசூருல்லா செல்லல்லாஹு வலைஹுவாஸ்லம் அவருடைய வரலாற்றை படிப்பதன் மிக அடிப்படையான உண்மை என்ன என்று நாங்கள் மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த உண்மையைத்தான் முதன்மையாக சொல்கின்றோம் அல்லாவின் மீது அன்பு வைக்கின்ற பாதையை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்கிறது ஹசூர்ல்லா அல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்கின்றது எவ்வாறு அல்லாவின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறது என்கிற எல்லோருக்கும் தெரியும் ஈமான் எல்லா மனிதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் மிகவும் அடிப்படையான இந்த பிரபஞ்சத்தை படித்த படைத்தவன் ஒரு இருக்கிறான் அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை தொடர்ந்து ஆழ்ந்து வருகிறான் ஆண்டு வருகிறான் இந்த பிரபஞ்சம் அவனுடைய அறிவின் கீழும் சக்தியின் கீழும் தான் இயங்குகிறது எனவே எல்லா மனிதர்களும் அவனோடு இருக்க இருக்கவன் அந்த தொடர்பு தான் மனித வாழ்க்கையின் மிக அடிப்படையான உண்டு அந்த தொடர்பு இல்லாவிட்டால் மனித வாழ்வுக்கு என்ன பொருள் இருக்க முடியும் எந்த நல்ல பொருளும் இருக்க முடியாது மனித வாழ்வுடைய அடிப்படையான பொருளே எனக்கு இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனோடு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதுதான் உண்மையில் மனித வாழ்க்கையின் அடிப்படை அந்த அடிப்படையை நாங்கள் இழந்துவிட்டால் அப்போது கண்டிப்பாக வாழ்வுக்கு ஒரு பொருள் இருக்க முடியாது நாங்கள் உதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டை எப்படி நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் அந்த வீட்டுடைய எஜமானன் யார் என்று புரிந்து கொண்டால் நாங்கள் ஒரு கடைக்கு போகும் அந்த கடையை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த கடையுடைய மேனேஜரை காணுகின்ற போது அதே போன்று நாங்கள் ஒரு ஒரு தோட்டத்துக்கு போகிறோம் அந்த தோட்டத்தை மிகச் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள இருந்தால் அந்த தோட்ட சொந்தக்காரனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மை பின்னணியில்தான் இந்த பிரபஞ்சம் என்பது என்னது நான் வாழ வந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்துடைய சொந்தக்காரன் யார் அவன் என்னிடத்திலே என்ன விரும்புகிறான் என்ற இந்த உண்மைகளை புரிந்து கொள்வதும் அந்த பிரபஞ்ச நாயகனோடு தொடர்பு வைப்பதும் தான் மனித வாழ்க்கைக்கு கருத்தை தேடித் தருகின்ற பொருளை தேடித்தருகின்ற மிகவும் அடிப்படையான உண்மை சாப்பிட்டு விட்டு குடித்து விட்டு முடித்து விட்டு அதனோடு மூத்தா போனால் மரணித்து விட்டால் வேறு எதுவுமே இல்லாமல் மரணித்து விட்டால் என்ன அர்த்தம் இருக்க முடியும் அதைத்தான் மிருகங்களும் செய்கின்றன அதைத்தான் பறவைகளும் ஜெயிக்கணும் அதைத்தான் தாவரங்களும் ஜெயிக்கணும் சின்ன பூச்சி குழுக்களும் அதனைத்தான் செய்கணும் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு அர்த்தம் தேடினால் கண்டிப்பாக அல்லாவோடு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதுதான் உண்மையில் வாழ்வுக்கு அர்த்தமாக இந்த தொடர்பை ஏற்படுத்தியது தான் ரசூருல்லாவுடைய தூதின் மிக அடிப்படையான விஷயம் இந்த பூமியை ரசூருல்லா சல்லாஹ் வளைகு வசல்லம் மணக்குகள் வாழுகின்ற ஒரு பூமி போன்று மாற்றுவதற்கு முயற்சி செய்தார் இந்த பூமியை மணக்குகள் போன்றும் மனிதர்கள் வாழுகின்ற ஒரு பூமியாக செல்லவல்லாக வளைகுவ செல்ல மாற்றுவதற்கு மிகவுமே முயன்றார் அப்படியான ஒரு சமூகத்தை அவர்கள் மிகவும் அழகாக கவனமாக படைத்தார் அல்லாவுடைய நினைவும் தஸ்மீகும் திக்ரும் தொழுகையும் இதுகள் கொண்ட ஒரு மனித சமூகத்தை உருவாக்குவதிலே செல்லல்லாஹு வளைகுவ செல்லும் அவருக்கு வெற்றி எனவே தான் ரசூருல்லா மரணிக்கின்ற போதும் அவர்களுக்கு எழுந்து பள்ளிக்கு செல்ல முடியவில்லை பள்ளி பக்கத்தில் தான் இருந்தது ஆனால் எழுந்து நின்று தொழுவிக்க முடியவில்லை அபுபக்கர் ரதையல்லாகுமான் அவர்களை தொழுவிக்க சொன்னார்கள் அபுபக்கர் ரதையல்லாகுவான் அவர்கள் தொழுவிக்கிறார்கள் பின்னால் சஹாபாக்கள் நிறைய பேர் நின்று தொழுகிறார்கள் அப்போது ரசூருல்லா திரையை விளக்கி பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறார் இந்த தொழுகையை பார்த்துவிட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள் என்று ரசூல்லாவுடைய வரலாறு சொல்கிறார் அதனுடைய பொருள் என்னவென்றால் இதுதான் நான் சாதிக்க விரும்பிய உண்மை அல்லாவோடு மிக நெருங்கிய மனிதர்களை உருவாக்குவதிலே நான் வெற்றியடைந்து விட்டேன் என்ற ஒரு திருப்தி ரசூருல்லாவுக்கு சஹாபாக்கள் மிகவும் அழகாக நின்று மிகவும் உயிரோட்டத்தோடு தொழுகையை கொண்டு செல்கிறார்கள் என்று கண்டபோது சல்லல்லாஹு அவர்கள் மிகவும் திருப்தி திருப்திப்பட்டார்கள் அப்படியான தொழுகையில் மிகவும் ஆழ்ந்து அல்லாவோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட மனிதர்களுடைய கையில் இந்த உலகம் வரும்போதுதான் உலகம் சமாதானமாக இருக்கும் நீதிகள் நிறைந்ததாக இருக்கும் அராஜகங்கள் இல்லாததாக இருக்கும் என்பது ரசுல்லாவுடைய அடிப்படை கொள் இந்த பின்னணியில்தான் மனிதர்களை எப்படி அல்லாவின் மீது அன்பு வகிப்பவர்களாக மாற்றுவது அந்த பாதையை காட்டுவது இதுதான் செல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவருடைய முதன்மையான வேலை திட்டமாக அமைந்தது எனவே ரசுருல்லாவை புரிந்து கொள்வது என்றால் ரசுல்லாவுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வது என்றால் இதுதான் முதலாவது அர்த்தமாக மார்க்கம் அதாவது இன்னொரு வகையில் நாங்கள் அது சொன்னால் சீரா சீரா மார்க்கத்துடைய நடைமுறை ரசுல்லாவுடைய சீரா ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு உண்மையில் மார்க்கத்துடைய நடைமுறை மார்க்கத்துடைய பிரயோகம் மார்க்கத்தை எவ்வாறு உலகத்திலே பிரயோகிப்பது என்பதற்கான ஒரு நடைமுறை உதாரணம்தான் ஹசுருல்லாவுடைய சீராவா சீராவாக அமைகிறது எனவே ரசுருல்லாவுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கிறோம் என்றால் பொருள் மார்க்கத்தை படிக்கிறோம் என்று பொருள் மார்க்கத்தை எவ்வாறு நடைமுறையில் பிரயோகிக்கிறது பிரயோகிப்பது என்று படிப்பதுதான் உண்மையில் ரசுருல்லாவுடைய சீராவாக அமைக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் ரசுல்லாவுடைய சீராவை படித்து சரியாக அதனை புரிந்து கொண்டால் அல்லாவை எவ்வாறு விரும்புவது அல்லாஹுடன் மீது அன்பு வைக்கின்ற நிலைமைக்கு எவ்வாறு உயர முடியும் என்பதனையும் நாங்கள் படித்துக் கொள்கிறோம் இந்த பின்னணியில் நாங்கள் விளங்க வேண்டிய இன்னொரு கருத்து என்னவென்றால் அல்லாஹு தாலா சூரத்து ஆலே இம்ரானின் இந்த வசனங்களில் இந்த கருத்தை மிகவும் தெளிவாக சொல்கின்றார் சொல்வீர்களாக என் குந்தும் மனிதர்களே நீங்கள் அல்லாவை விரும்புகிறீர்களாக இருந்தால் என்னை பின்பற்று அப்போது அல்லாஹ் உங்களை விரும்புவான் விரும்புவான்யகுப்லக்கும் துணூபக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிகுந்த இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான் எனவே நீங்கள் அல்லாஹும் கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் ஃபைன் தவல்லோ நீங்கள் இந்த அடிப்படையை விட்டு புறக்கணித்து பிறந்து செல்வீர்களாக இருந்தால் அப்படியான நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை ஃபைன் அல்லாஹிப் காரீர் அப்படியா நிராகரிப்பார்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹுத்தானா விருப்பமின்மை அன்பு வைப்பதில்லை என்ற சொப்புரியவத்தை கடைசியிலும் அன்பு வைப்பது எவ்வாறு என்பதனை ஆரம்பத்திலும் சொல்கிறார் எனவே இந்த ஆயத்தின்படி அல்லாஹின் மீது அன்பு வைப்பது என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் ரசூருல்லா சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது மதிப்புக்குரிய சகோதரர்களை இதில் நாங்கள் விளங்க வேண்டிய இன்னொரு கருத்து என்னவென்றால் மனிதர்களில் நிறைய பேர் உண்மையில் அல்லாவை விரும்புகிறார்கள் அல்லாவை நம்பிக்கை கொள்கிறார் பிரச்சனை என்னவென்றால் அல்லாவை மிகச்சரியாக விரும்புவது என்பது என்ன என்பதனை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை சிறுக்கு வைத்து இணை வைத்து கொண்டே அல்லாவை அவர்கள் விரும்புகிறார் அல்லாவை பற்றிய பிழையான சில முடிவுகளுக்கு வந்து பிழையான சில கருத்துகளுக்கு வந்து அதனூடாக அவர்கள் அல்லாவை விரும்புகிறார்கள் உதாரணமாக கிறிஸ்தவர்கள் அல்லாவை விரும்புகிறார் ஆனால் என்ன பிழையை விட்டார்கள் ஈசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய மகன் என்றார் முஸ்லீம்களும் நிறைய பேர் எல்லோருமே அல்லாவை விரும்புகிறார் ஏதோ ஒரு தரத்து மிகவும் உயர்ந்த தரம் மிக தாழ்ந்த தரம் சாதாரணமான தரம் இப்படி அல்லாவே விரும்புகிறார் ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால் அல்லாவை விரும்புவதில் பயங்கர தவறுகளையும் சில வேலைகளில் விட்டு கொடுக்கிறார் அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்ற பயங்கர தவறையும் கூட முஸ்லீம்கள் சிலர் அல்லாவை விரும்புதல் என்ற கருத்தின் ஊடே விடுகிறார் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களோடு பிழையான தொடர்பு வைப்பதன் ஊடாக அல்லாவிடம் போய் சேருவதற்கு அல்லாவோடு நெருங்கிய தொடர்பு கொள்ளோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்று கருதி கபுர் வணக்கத்தில் ஈடுபடுவார் இப்போது அல்லாவை விரும்புவது என்ப என்ற அந்த பகுதியில் அவர்கள் நிறைய தவறு கொடுக்கிறார் இப்படி அல்லாவை விரும்புவது என்பதனை மிகச்சரியாக பார்க்க வேண்டுமா இருந்தால் அதற்கான முறை என்னது எவ்வாறு அல்லாவை சரியாக விரும்ப வேண்டும் என்பதனை சரியாக விளங்க வேண்டுமா இருந்தால் ரசூருல்லா செல்லா அடைக்கு செல்லம் அவர்களுடைய பாதையில் போய்த்தான் அதனை நாங்கள் புரிந்து முடியும் இல்லாவிட்டால் நிறைய மனிதர்கள் விட்டிருக்கிற தவறு போன்று நாங்கள் உலகத்திலே காண்பது போன்றும் நிறைய மனிதர்கள் விட்டிருக்கின்ற தவறு போன்றும் சிறுக்கு வைப்பவர்களாகவும் அல்லாவோடு நடந்து கொள்கின்ற முறை எது என்று தெரியாமல் பயங்கர தவறுகள் விடுபவர்களாகவும் மாறிப்போய்விடும் எனவே தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான் அல்லது நாங்களும் அடிப்படையாக சொல்கின்றோம் இந்த சீராவை படிக்கும்போது நீங்கள் அல்லாவை விரும்புபவர்களாக இருந்தால் ரசுருல்லாவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் எனவே இறை தூதின் சாராம்சம் அல்லாவுடைய தூதின் சாராம்சம் ரசுருல்லாவுடைய சீராவின் சாராம்சம் இன்னொரு வகையில் சொன்னார் ரசுருல்லாவுடைய தூதுடைய சாராம்சம் இந்த கருத்து அல்லாவை விரும்புவது எவ்வாறு என்பதுதான் இந்த அல்லாவுடைய தூதின் சாராம்சம் ரசுருல்லாவுடைய சீராவின் சாராம்சமும் அதுதான் எனவே அந்த அடிப்படையில் இந்த கருத்தைத்தான் நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் மனித உள்ளத்தில் மனோ உச்சைகள் ஆதிக்கம் செலுத்தாதிருந்தால் மனித உள்ளத்தில் வீர வணக்கம் மனிதர்களுக்கான வீர வணக்கம் ஆதிக்கம் செலுத்தாதிருந்தால் இந்த உலகத்தில் அமைதியும் இந்த உலகத்தில் சமாதானமும் அராஜகங்கள் இல்லாத ஒரு உலகத்தையும் காண முடியும் அப்படி மனிதர்களுடைய வீர வணக்கம் ஆதிக்கம் செலுத்தாத உள்ளத்தை மனோ இச்சை இல்லாத உள்ளத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமென்றால் அல்லாவின் மீது அன்பு வைப்பதன் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உண்மையைத்தான் அல்லா ரசூருல்லா ஸாஸ் சீரா உடைய சுருக்கம் அல்லது ரசுல்லாவுடைய சீராவுடைய அடிப்படை இந்த உண்மையைத்தான் சொல்கிறது என்பதனை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்வோம் எனவே ரசுல்லாவுடைய சீராவை படிப்பதன் அடிப்படை இதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு வருவோம் இரண்டாவது ஆக முக்கியமான இரண்டாவது விஷயம் சீராவை நாங்கள் முழுமையாக படிக்க வேண்டும் அதாவது இப்போது இருக்கிற சீரா நூல்கள் இருக்கிற ஒரு தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி அரபியிலும் சரி நிறைய சீரா நூல்கள் இருக்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்றால் சீரா நூல்கள் இருக்கின்ற ஒரு பெரிய தவறு என்னவென்றால் ரசகுல்லாவுடைய வரலாற்றில் தாவா வரலாற்றிலும் கூட போராட்ட பகுதியை மட்டும் அது சொல் பெரும்பாலான சீரா நூல்கள் அல்லது ரசுல்லாவுடைய வரலாற்று நூல்கள் ரசுல்லாவுடைய வரலாற்றில் போராட்ட பகுதியை மட்டும் அதிகமாக சொல் ரசா மக்காவில் போராடியது மதீனாவுக்கு போனதன் பிறகு பதரு முஹது கந்தக் இப்படி நிறைய அந்த யுத்தங்களைத்தான் மிக கூடுதலாக சொல் இது சீரா நூல்களில் காணுகின்ற அல்லது ரசுல்லாவுடைய வரலாற்று நூல்களில் காணுகின்ற ஒரு பெரிய தவறாக இருக்கிறது ரசூருல்லா ஒரு தந்தையாக இருந்தார் ஒரு கணவராக இருந்தார் ஒரு ஆட்சியாளராக இருந்தார் ஒரு நண்பனாக இருந்தார் மனித சமூகத்தை பயிற்றுவிப்புகின்ற ஒருவராக இருந்தார் தலைவராக இருந்தார் இப்படி ரசீல்லாவுக்கு பன்முக ஆளுமை இருந்தது ஒரே ஒரு ஆளுமையை மட்டும் விளக்குகின்ற போக்கு சீராவில்லை நாங்கள் சீரா நூல்களில் அதிகமாக காண போராளி தளபதி இந்த ஒரு ஆளுமையை மட்டும் விளக்குகின்ற போக்குதான் பார்க்கின்ற ஒரு பெரிய தவறாக இருக்கு ரசுல்லாவுடைய வரலாற்றில் இந்த பகுதி அனைத்தையும் சேர்த்து விளங்கிக் கொள்வதுதான் உண்மையான வரலாறாக அமையும் சுரதிருஷ்டவசமாக தமிழில் இருக்கிற அதிகமான நூல்களும் சரி ஆங்கிலத்தில் இருக்கின்ற நிறைய நூல்களும் சரி அரபியில் இருக்கின்ற நிறைய நூல்களும் சரி இந்த ஒரு பக்கத்தை மட்டும் ரசுல்லாவுடைய சீராவின் போராட்ட பக்கத்தை மட்டும் சொல்வதனை நாங்கள் மிக அதிகமாக காண்போம். எனவே என்ன மனப்பதிவு வருகிறது என்றால் ரசூலுல்லா உடைய வரலாறு என்பது இரத்தம் சிந்திய வரலாறு இந்த மார்க்கம் என்பது சமாதானத்தின் மார்க்கமல்ல மனிதர்களுக்கு அமைதியையும் சமாதானத்தை நிம்மதியையும் கொண்டு வந்த மார்க்கமல்ல உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வந்த மார்க்கமல்ல ஒரு போராட்டத்தை கொண்டு வந்த மார்க்கம் என்று ஒரு பிழையான மனப்பதிவு மிக பரவலாக நாங்கள் சில வேலைகளில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட இருப்பதனை பார்க்க முடியும் பார்கள் உதாரணமாக ஷஹீதாக மரணிப்பது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணிப்பது மிக உயர்ந்த ஒரு வணக்கம் அதில் சந்தேகம் இல்லை அதேபோன்று அல்லாவுக்காக வாழுவதும் இந்த மனித சமூகத்தை சீர்திருத்துவதற்காக உழைப்பதும் பாடுபடுவதும் அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு எனவே அல்லாவுடைய பாதை வாழுவது எவ்வாறு என்று புரிந்து கொள்வதும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆனால் முஸ்லீம்கள் நிறைய பேர் ஷஹிதா மௌத்தாவது ஆவது அல்லாவுடைய பாதையில் போராடுவது இரத்தம் சிந்துவது இந்த பகுதிக்கு அழுத்தம் கொடுத்து அல்லாவுடைய பாதையில் வாழுவது எப்படி என்பது குறைய அழுத்தம் கொடுப்பதனை நாங்கள் பார்ப்போம் இந்த பின் ஏன் இது இந்த கருத்து ஏன் வந்தது என்றால் ரசுல்லாவுடைய வரலாற்றை நாங்கள் ஒரு இரத்தம் சிந்திய வரலாறாக பார்க்கின்றது மிகவும் கூடுதலாக இருக்கு வரலாறு என்றால் பதில் யுத்தம் உகது யுத்தம் கந்த யுத்தம் ரசுல்லாவுடைய வரலாற்று என்றால் மதி மக்காவிலே பலர் கொலை செய்யப்பட்டது பல சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டது கொடுமை செய்யப்பட்டது ரசுருல்லாவும் கொடுமைக்குட்பட்டது என்று இப்படி ஒரு வகையான போராட்டம் ரத்தம் சிந்துதல் என்ற ஒரு வரலாறாக பார்க்கின்ற போக்கு மிகவும் பொதுவாக இருக்கிறது எனவே அது அப்படி பார்க்காமல் நாங்கள் இந்த மார்க்கத்தை ஒரு சமாதானத்துடைய மார்க்கம் மனிதர்களுக்கு நிம்மதியை கொடுக்க வந்த மார்க்கம் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் உண்மையில் மேலோட்டமாக பார்த்தால் ஹசுல்லாவுடைய வரலாற்றை மிகவும் மேலோட்டமாக நாங்கள் பார்த்தால் மதினாவுடைய காலப்பிரிவில் பத்து வருட அந்த காலப்பிரிவில் ஹசுல்லா இஸ்லாஸ்மார்கள் ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை யுத்தம் செய்திருக்கிறார் அது உண்மை ஏறத்தாழ அறுபது யுத்தங்கள் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு யுத்தம் என்று வந்திருக்கிறது அதனை மேலோட்டமாக பார்த்தால் ஒரு யுத்தத்துடைய மார்க்கம் யுத்த கால சமூகம் என்று நாங்கள் பிழை அக் புரிந்து ஆனால் அதனை கணிப்பிட்டு பார்த்தால் அந்த யுத்த நாட்களை கணிப்பிட்டு பார்த்தால் ரசுல்லாவுடைய வாழ்வில் அது ஏழு ஏழு வீதம் ரசுல்லாவுடைய வாழ்க்கை அது ஏழு வீதமாக மட்டும்தான் ரசுல்லாவுடைய யுத்த நாட்கள் இருந்திருக்கு எனவே மற்ற தொண்ணூற்றி மூன்று வீதமும் ரசுல்லா யுத்தம் செய்யாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் மிகச் சரியாக புரிந்து கொள்ளாத போது இந்த ஏழு வீதத்தை பெருப்பித்து முழு ரசுல்லாவுடைய வாழ்க்கையுமே ஒரு யுத்த வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை என்று காட்டுவதற்கு எனவே இந்த பின்னணியிலிருந்து நாங்கள் விடுபடவும் அவ்வளவு யுத்தங்கள் செய்தும் கூட அதாவது கிட்டத்தட்ட அறுபது யுத்தங்கள் செய்தும் கூட அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒருமுறை யுத்தங்கள் செய்தும் கூட ரசூருல்லா செல்லவரசி யுத்தங்களில் கலந்து கொண்டு கொலை செய்யப்பட்டவர்கள் ஆயிரத்து சொச்சம் ஆயிரத்து கொஞ்சம் மேலே இருப்போம் அவ்வளவுதான் கொலை செய்யப்பட்டவர் அவ்வளோ யுத்தங்கள் நடந்தும் அப்பெனவே இந்த வகையில் செலவாக வளைகு அவருடைய வாழ்வு யுத்த வாழ்வு அல்ல சத்தம் சிந்திய வாழ்வு அல்ல அது ஒரு ஒரு மனித சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக பாடுபட்ட உழைத்த வாழ்வு என்ற உண்மையை சீராவை படிக்கும் போது சீராவை படிக்கும் போது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் நாங்கள் இங்கே காணப்போம் அடுத்தது நாங்கள் வருவோம் சீராவை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் இரண்டாவதாக பார்ப்போம் சீராவை படிப்பதன் அடிப்படையைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அல்லாவின் மீது அன்பு வைப்பது எவ்வாறு என்று புரிந்து கொள்வது என்று சொல்லுவோம் இப்போது நாங்கள் சற்று விரிவாக சீராவை ஏன் நாங்கள் படிக்க வேண்டும் என்பதனை பார்ப்போம் முதலாவது காரணம் மார்க்கத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதனை கொள்கை ரீதியாக கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு நடைமுறை உதாரணமாக ஒரு முன்மாதிரியின் ஊடாக விலங்கிக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நாங்கள் ஹசூருல்லா சல்லா அழைவஸ்மூடைய சீராவை பார்க்கிறோம் ஹசூருல்லாஹ் சல்லாஹ் அலிஹு வஸ்லம் உதாரணமாக நம்பிக்கை பகுதியை குரானிலே அந்த நம்பிக்கை பகுதி வசனங்களாக இருக்கிறது அந்த வசனங்களை மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு அந்த நம்பிக்கையை ஊட்ட முடியும் எப்படி கொண்டு வர முடியும் என்று என்பதற்கு நடைமுறை உதாரணமாக இருக்கிறார்கள் ரசூருல்லா சல்லாஹ் அலைக்கம் வசல்லாம் குரானிலே நிறைய சட்டங்கள் ரசூல்லா இஸ்லாஸ்மல் மீது இறங்கியது அந்த சட்டங்களை எவ்வாறு சமூகத்தில் நடைமுறைப்படுத்துவது என்பதற்கு ரசூருல்லா அல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய முன்மாதிரியாக அமைக்கிறார் இப்படி ரசூல்லாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து அழிஞ்ச குடும்பமாக ரசுல்லா வாழ்ந்தார்கள் பல மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு பேர பிள்ளைகள் இருந்தன சொந்த பிள்ளைகளும் இருந்தன இந்த பிள்ளைகளோடும் மனைவிமார்களோடும் வாழ்ந்த அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை படித்தாலும் அல்லாஹ் இறக்கிய அந்த வசனங்களை நடைமுறைப்படுத்துவது எவ்வாறு என்று ரசுல்லாவுடைய வரலாற்றை நாங்கள் காணும் உதாரணமாக குரான் சொல்கிறது ஆசிர்வுன்ன பில்மாரு சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்கின்றான் ஆசிர்வுன்ன பில்மாரு நீங்கள் பெண்களோடும் மிகச்சிறந்த முறையில் உறவாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனத்துக்கு ரசூருல்லா அல்லா அழிச்சுமார்களும் நடைமுறை உதாரணமாக இருந்தார் அவர்களை சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகுலிகி வான ஹைருக்கும் லியாகலிகி உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவராக இருப்பதா இருப்பவர் தான் நான் எனது மனைவிமார்களுக்கு மிக சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அந்த கொள்கையாக மட்டுமல்லாமல் என்னை நீங்கள் பாருங்கள் அப்போது நீங்கள் விளங்கி கொள்ள முடியும் நான் பெண்களோடும் பெண்களோடு மனைவிமாரோடு சரியாக உறவாட முடியும் என்று சொல்லுங்கள் செல்லும் அவங்க சொன்னார் இப்படி எதனை நாங்கள் எடுத்தாலும் எந்த பகுதியை எடுத்தாலும் கூட இந்த உண்மையை காண முடியும் இன்னொரு உதாரணத்தை பாருங்கள் சசூருல்லா சல்லுல்லா வைத்தவர்கள் அறிவை பற்றி அல் குரான் மிக அதிகமாக சொல்லி இருக்கிறது முதலில் இறங்கிய வசனத்திலிருந்து கடைசியாக இறங்கிய வசனம் வரையில் நாங்கள் தேடினால் அறிவு பற்றிய வசனங்கள் மிக அதிகமாக குரானிலே இருக்கிறது அல் இல்ம் என்ற சொற்பிரயோகமும் அல் ஃபிக்ர் என்ற சொற்பிரயோகமும் அதாவது அறிவு என்ற சொற்பிரயோகமும் சிந்தனை என்ற சொற்பிரயோகமும் அக்கில் என்ற சொற்பிரயோகம் அறிவை காட்டுகின்ற பல சொற்பிரயோகங்கள் தான் அல்குரானிலே சொற்களில் மிக அதிகமாக இருப்பது எனவே ரசூருல்லா செல்லல்லாஹு அலை அவர்களுக்கு தெரியும் அறிவு மிகவும் அடிப்படையான இதனை எப்படி ரசூருல்லா பிரயோகித்தார்கள் சமூகத்திலே இந்த அறிவை பெறுவதற்கு பெறுகின்ற அடிப்படையில் எப்படி அந்த எழுத வாசிக்க தெரியாத அறிவு வாசனை இல்லாத நாடோடிகளாக ஒரு பெரிய ஒரு தொகை சமூகத்திலே வாழ்ந்த அந்த சமூகத்துக்கு மத்தியில் எப்படி ரசூருல்லா ஒரு அறிவை பெறுபவர்களாக விட்டார்கள் என்று உண்மையை நாங்கள் பார்த்தால் சில வேளைகளில் ஆயிரத்துக்கு கிட்ட ஹதீஸ்களை பார்ப்போம் ஆயிரத்தி சொச்சம் ஹதீஸ்களை பார்ப்போம் ரசூருல்லா அறிவை எப்படி தன்னுடைய சமூகத்திலே பெரிய கொடுத்தார்கள் என்பது இப்படி அல்லாஹு தாலா இன்னல்லாஹ யொஹிபுல் சௌவாபீன ஓ யொஹிபுல் முத்தத் தாங்கிறீன் அல்லாஹு தாலா மனரீதியாக தூய்மையாக இருப்பவர்களை அதாவது தௌபா கேட்டு மனரீதியாக தூய்மையாக இருப்பவர்களை உடல் ரீதியாக தூய்மையாக இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ் அன்பு வகிக்கிறான் என்று குரான் சொல்கிறது இப்போது ரசூருல்லா அதனை எப்படி தூய்மையாக இருத்தல் சுத்தமாக இருத்தல் என்பதனை தன்னுடைய சமூகத்தில் எப்படி பிரயோகித்தார்கள் என்று நாங்கள் ரசூல்லா ஸாஹ் வலிமஸ்லாம் அவருடைய சீராவை படிக்கும்போது பார்க்கிறோம் எனவே ரசூருல்லா மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான மிக பெரிய முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதனை நாங்கள் சீராவை படிக்கும்போது பார்ப்போம் அல்லாஹ் நாங்கள் பின்னால் இது பற்றி சில உண்மைகளை சீராவினூடாக பார்ப்போம் இது சீராவை படிப்பதற்கு ஒரு மிகவும் முக்கியமான மிகவும் முக்கியமான அடிப்படையான முதலாவது காரணம் இல்லாவிட்டால் வெறும் குரான் வசனத்தை வெறும் குரானுடைய நேரடி பிரயோகங்களை எடுத்துக்கொண்டு இதனை சமூகத்தில் எங்களுக்கு விரும்பிய போது விரும்பிய அமைப்பில் நடைமுறைப்படுத்தினால் அதனால் சில வேலைகளில் பாதகங்கள் தான் விளையப்படும் எனவே மதிப்புரிய சகோதரர்களை சீராவை படிப்பதன் ஒரு ஆக முக்கியமான விஷயம் இந்த அமைப்பாகத்தான் இருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது அல்குரானுடைய பல பகுதிகளை விளங்குவதற்கு ரசூருல்லாவுடைய சீரா மிகவும் அடிப்படையாகும் எந்த அளவு கண்டால் குரானுடைய நாளில் ஒரு பகுதி கூட சீராவின் ஊடாகத்தான் புரிந்து கொள்ளப்படும் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு பகுதியை குரானுடைய ஒரு பகுதியை புரிந்து கொள்ளப்படுவோம் உங்களுக்கு தெரியும் குரானில் இருக்குது அஸ்பாபு நுசூல் என்று சொல்லுவோம் குறிப்பிட்ட சில குரான் வசனங்கள் அல்லது குறிப்பிட்ட சில சூறாக்கள் இறங்குவதற்கு பின்னணியாக அமைந்த காரணம் அதனைத்தான் அஸ்பாபு நுசூல் என்று சொல்லுவோம் குறிப்பிட்ட சில ஆயத்துகள் அல்லது குறிப்பிட்ட சில சூறாக்கள் இறங்குவதற்கு பின்னணியாக அமைந்த காரணம் என்பது தான் ஹஸ்பாபு நுசூல் என்று சொல்வோம் இது குரானை விளங்குவதற்கான ஒரு தனிக்கலை நிறைய குரான் வசனங்கள் இந்த காரணங்களின் பின்னால் காரணங்களின் பின்னால் தான் இறங்கி இருக்கின்றன சில சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் காரணங்களின் பின்னால் தான் குரான் வசனங்கள் நிறைய குரான் வசனங்கள் இருக்கின்றன அதுவும் கூட ஹஸ்பாபுன் நுசூல் அப்படி என்றால் என்ன கருத்து சீராவின் ஒரு பகுதியா ஹஸ்பாபுன் நுசூல் என்பது சீராவுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதனை நாங்கள் காணப்படுறோம் எனவே இந்த அடிப்படையில் தான் சீராவை நாங்கள் படிக்கின்ற போது குரானை புரிந்து கொள்வதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு தெரிந்த சில சூறாக்களை சொல் சூறத்து அபுத்த என்ற அந்த சூறாவை நாங்கள் பார்த்தால் அல்லாஹ் அந்த சூறாவிலே உங்களுக்கு நாங்கள் மிகவும் பெரிய செல்வத்தை தந்தோம் உங்களுடைய எதிரி தான் உண்மையில் சந்ததி அற்றவன் என்று அல்லாஹு தாலா அந்த சூறாவை முடிக்கின்றான் அப்படி தொடங்கி அந்த வசனத்தோடு முடிக்கின்றான் இந்த ஏன் அல்லாஹு தாலா இங்கே உங்களுடைய எதிரிதான் சந்ததி அற்றவன் என்று சொன்னான் என்பதனை விளங்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நசூல்லாவுடைய சீராவை படிக்கவோம் அதே போன்று இதா ஃபத் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் மார்க்கத்தில் நுழைவதை கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் கண்டால்

இந்த சூரா சொல்கின்ற அளவுக்கு பாரதூரமான குற்றத்தை அவர் எப்படி செய்தார் என்று பார்க்க வேண்டுமாக இருந்தால் திரும்பவும் நாங்கள் சீராவை பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது இதே போன்று சூரத்துல் காஃபிரூன் என்ற சூறாவை நாங்கள் பார்த்தோம் யா கா அபுது நபியை நீங்கள் சொல்வீர்களாக நிராகரிப்பாளர்களே நீங்கள் வணங்குபோவற்றை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் கடைசியாக முடிக்கும் போது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு எங்களுடைய என்னுடைய மார்க்கம் எனவே இப்படி கருத்து சுதந்திரத்துக்கு கொடுத்து நாங்கள் வாடுவோம் என்று செலவாக வழங்குவது செல்லம் அவர்கள் மக்காவிலே சொன்னார்கள் என்றால் எந்த பின்னாணியில் இந்த வசனம் இறங்கியது ஏன் அப்படி திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை சொல்ல வேண்டிய அந்த சூறாவளி வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் இப்போது நாங்கள் கண்டிப்பாக சீராவை படிக்க வேண்டிய தேவை இருக்கு அதே போன்று நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தை பார்த்தால் சூரத்துலோஹா ஒரு விளங்குவதாக இருந்தாலும் என்ற அந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள் நீங்கள் விஷயம் தெரியாதவர்களாக நேர்வழி எது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் இதனை நாங்கள் விளங்க வேண்டுமா இருந்தாலும் கண்டிப்பாக ரசுல்லாவுடைய சீராவை நாங்கள் விளங்கியிருக்க வேண்டும் இதே போன்று பெரிய சூறாக்களும் கூட உதாரணமாக சூரத்துல் அன்பால் என்ற பெரிய சூறாக்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அந்த பெரிய சூறாக்களும் கூட ஒரு பெரிய ஒரு நீண்ட பாட ஆயத்துக்களில் சீராவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதனை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக சூரத்துல் அன்பால் என்ற சூறா பதில் யுத்தத்தை நீண்ட சூரம் சொல்கிறது சூரத்து தௌபா என்ற சூறா தபூக் யுத்தத்தையும் ஹுனன் யுத்தத்தையும் ஒரு நீண்ட சூரத்துக்கு சொல்கிறது சூரத்து ஆலைமுரானில் ஒரு பெரிய ஒரு பகுதி யோதி யுத்தத்தை சொல்கிறது சூரத்துள் அஹாபின் ஒரு பெரிய ஒரு பகுதி கந்த கீர்த்தத்தை சொல்கிறது இப்படி சூராக்களின் பல இடங்களில் இந்த உண்மையை நாங்கள் பார்க்கின்றோம் சூரத்து அல்பத்தகின் ஒரு பெரிய ஒரு பகுதி உதேபியா உடன்படிக்கை என்ற அந்த சமாதான உடன்படிக்கையை பற்றி சொல்கிறோம் இப்படி சூரா நாங்கள் அல் குரானில் நிறைய இடங்களில் மிக அதிகமான பகுதிகளில் நாங்கள் சீராவோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பேசுவதனை நாங்கள் பார்க்கிறோம் எனவே குரானை விரங்கிக் கொள்ள வேண்டுமா இருந்தாலும் சீராவை அல்லது குரானை மிகச் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமா இருந்தால் எவ்வாறு குரான் நிகழ்வுகளை நெறிப்படுத்துகின்ற வகையிலும் நிகழ்வுகளின் ஊடாக மனிதர்களை பயிற்றுவிக்கின்ற வகையிலும் எப்படி நிகழ்வுகளின் ஊடாக மனிதர்களை பயிற்றுவிப்பது நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவது நிகழ்வுகளை நெறிப்படுத்துவது என்ற இந்த பின்னணியிலிருந்து குரான் எவ்வாறு இறங்கியது என்பதனை ஒரு பெரியோரு ஒரு படிப்பனையோடு பெரியோடு அறிவோடு நாங்கள் படிக்க வேண்டுமா இருந்தால் அப்போதும் இந்த சீராவை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற உண்மையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் திரும்ப இன்னொரு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் தான் சீரா துன்பப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறது ஏன் அப்படி நாங்கள் சொல்கின்றோம் சுல்லாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பகுதி துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்திருக்காங்க ஆரம்பத்தில் அனாதையாக மாறி தன் தன்னை வளர்த்தவர் வசதி உள்ளவர் அல்ல என்பதன் காரணமாக அபுதாலி அவர்கள் வசதி உள்ளவர் அல்ல ஆனால் நிறைய பிள்ளைகளை கொண்டவர் அப்போது ரசுல்லா உணர்கிறார்கள் இந்த மனிதனில் தங்கி நான் வாழக்கூடாது எனவே நானும் ஏதாவது உழைக்க வேண்டும் என்று மிகவும் சின்ன வயதில் அதாவது பத்து பன்னெண்டு வயதில் ரசுல்லா உணர்கிறார் எனவே ஆடு மேய்ச்சுகின்ற முதலாவதொரு பணியை செய்து தொழிலை செய்து அதனால் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு வந்து அபூத்தாலை பொருட்களை கொடுத்து அவர்கள் வாழ்கிறார் இப்படி ஆடு மேய்க்கும் பாலைவனத்திலே ஆடு மேய்க்கின்ற ஒரு ஒரு சின்ன தொழிலை கூட செல்லாஹ் அவர்கள் செய்வதற்கு தயங்கவில்லை அவ அது ஒரு சின்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் கூட பாலைவனம் என்ற ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு காரணம் உள்ள ஒரு சூழ்நிலையிலும் கூட செல்லா வலிசுமார்கள் அதனை செய்தார் அந்த வருமானம் போதாது என்று கண்டபோது சின்ன சின்ன வியாபாரங்களை செய்தார் இறுதியில் அது ஹதீஜா கதையல்லாகோன்னாவுடைய ஒரு பெரிய ஒரு வியாபாரத்தை பொறுப்பேற்கின்ற ஒரு நிலைக்கு ரசூருல்லா போய் சேர்ந்தார் இப்படி ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்தால் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்து அந்த துன்பங்களோடு போராடி வெல்லுகின்ற ஒரு மனிதனை நாங்கள் காணும் அல்லாவுடைய தூதை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாவுடைய தூது சல்லல்லா வரிஸ்லம் அவர்களுக்கு கிடைத்ததனை எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ரசூருல்லா தூதை மிக லேசாக எத்தி வைக்கவில்லை நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சித்திரவதைகள் குழப்பங்களுக்கு மத்தியில்தான் ரசுல்லா தூதலையும் எடுத்துக்கொண்டார் எடுத்து சென்றார் எனவே அந்த தூதிலும் நாங்கள் என்ன காணுகின்றோம் என்றால் ஒரு மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நிலை போராடுகின்ற ஒரு மனிதனை காணும் எத்தனையோ துன்பங்களுக்கு முன்னால் வந்த போதிலும் கூட அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் வந்த போதிலும் கூட தன்னை பின்பற்றியவர்கள் கடுமையாக சித்திரவதை உட்படுவதனை கண்ட போதிலும் கூட நிதானம் இழக்காமல் நிலை குலையாமல் மிகவும் கவனமாக திட்டமிட்டு போராடுகின்ற ஒரு மனிதனை நாங்கள் காணும் எனவே ரசூருல்லா முறை சொன்னார்கள் நான் தொழுவது போன்று நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள் இதே கருத்தை ரசூருல்லா நடைமுறை வாழ்க்கையின் ஊடாக சொல்கின்றார்கள் நான் துன்பப்பட்டதனை நீங்கள் பார்த்து அந்த துன்பங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதனை படித்துக் கொள்ளுங்கள் என்றும் ரசூருல்லா சொல்கிறார்கள் துன்பங்களின் போது நிலை குறைந்து போகாதீர்கள் மனம் தளர்ந்து போகாதீர்கள் நீங்கள் எப்போதும் இந்த துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது அதனை எப்படி வெற்றி கொள்வது என்று நீங்கள் பாருங்கள் என்று சீரா எங்களுக்கு சொல்கிறோம் இந்த வகையில் துன்பங்களும் கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழுகின்ற மனிதர்களுக்கு சீரா ஒரு ஆறுதலை சொல்கின்றது வெற்றி அடைய முடியும் என்று சொல்கின்றது வெற்றி அடைவது எவ்வாறு என்று சொல்கின்றது என்னை பாருங்கள் நான் அனா அனாதையாக இருந்தேன் என்னை பாருங்கள் எனக்கு அறிவு பகுதி பற்றிய தொடர்பு இருக்கவில்லை நான் எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவனாக இருந்தேன் ஆனால் நான் உலகத்திலே வெற்றி பெற்றேன் எவ்வாறு வெற்றி பெற்றேன் என்றால் நான் இந்த துன்பங்களை கஷ்டங்களை எதிர்கொள்வது எவ்வாறு என்று விளங்கியிருந்தேன் அந்த துன்பங்கள் கஷ்டங்களின் போது நிலை குலையாமல் இருப்பதற்கு நான் விளங்கியிருந்தேன் எனவே அப்படியான ஒரு மிகவும் ஆழ்ந்த அறிவு பலத்துக்கு முன்னால் மனபலம் கொண்டவனாக நான் எனவே தான் இந்த துன்பங்களை எதிர்கொண்டு நான் வெற்றி பெற்றேன் என்று சீராயங்களுக்கு சொல்கிறேன் சீரா என்பது துன்பங்கள் கஷ்டங்கள் உட்பட்ட மனிதர்களுக்கு ஆறுதல் சொல் ஒரு பகுதி என்பதனை இதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம்தான் ரசுல்லாவுடைய சீராவை படிக்கும் போது எந்த மனிதனும் ரசுல்லாவை பின்பற்றுவதற்கு உட்படுவார் ரசுல்லாவை பின்பற்றுவது ஒரு வணக்கம் சுல்லாவை பின்பற்றுவது சாதாரண மனிதர்களை பின்பற்றுவது போன்றதல்ல அது ஒரு வணக்கம் பல்லாவிடத்திலே நன்மைகளை தரக்கூடிய ஒரு வணக்கமாக ரசுல்லாவுடைய சீராவை பின்பற்றுவது காணப்படுகிறது எனவே நாங்கள் உலகத்திலே வாழுவதற்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னது அல்லாவை மீது அன்பு வைப்பது இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னது மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பது இன்னொரு கருத்து அவ்வாறு வெற்றி பெற இருந்தால் நிறைய நன்மைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பது அந்த நன்மைகளை சம்பாதிக்கின்ற ஒரு முக்கியமான வழிதான் செல்லம் அவர்களை பின்பற்றுவது ஒரு வணக்கம் என்று கருதி சாதாரண மனிதனை பின்பற்றுவது போன்ற அல்ல ஒரு என்று கருதி ரசூருல்லாவை பின்பற்றுவது அடுத்த முக்கியமான அம்சமாக அமைக்கும் இறுதியாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த பகுதியில் நாங்கள் இறுதியாக சொல்வதாக இருந்தால் ரசூருல்லா செல்லு அழைக்கு செல்லம் அவர்களுடைய வாழ்வு பல சமூகவியல் கலைகளுக்கு ஒரு மூலம் நிறைய சமூகவியல் கலைகளுக்கு ஒரு மூலம் சந்தேகமே இல்லாமல் அதிலும் குறிப்பாக நிர்வாகம் முகாமைத்துவம் இந்த பகுதிக்கு ரசுல்லாவுடைய சீரா ஒரு மிகப்பெரிய உதாரணம் நாங்கள் உதாரணமாக சைக்காலஜி என்று எடுத்துக்கொண்டால் மனோதத்துவியல் என்று எடுத்துக்கொண்டால் ரசுல்லாவுடைய சீரா ஒரு தொகை உதாரணங்களை சில வேகத்தில் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லும் டசுல்லா ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சைக்காலஜி படிக்கவில்லை ஆனால் ரசுல்லா குரான் நூடாகவும் அல்லாவுடைய செய்திகள் நூடாகவும் மிக கவனமாக நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அதே வேளையில் ரசூருல்லா செல்லவரசுமார்கள் மிகவும் ஆழ்ந்த மிகவும் நுணுக்கமான அறிவு பின்னணி கொண்டவர் எனவே ரசூருல்லா மனிதர்களோடு உறவாடுவதை நாங்கள் படித்து பார்த்தோம் மனைவியோடு உறவாடியது தன்னுடைய பேர பிள்ளைகளோடு தன்னுடைய பிள்ளைகளோடு உறவாடியது காட்டு அரபி என்று நாங்கள் சொல்லக்கூடிய பண்பாடு அற்ற பண்பாடே பண்பாடு என்றால் என்னவென்று தெரியாத நாடோடி அரபிகளோடு உறவாடியது அறிவு தரமும் நல்ல அறிவுத்தரம் கொண்ட அபூபக்கர் உமர் முல் ஹத்தா பிரதியாஹ் போன்றவர்களோடு உருவாடியது பிறகு மன்னர்களோடு உறவாடியது அந்த காலத்தில் இருந்த மன்னர்களோடு உறவாடியது என்று இந்த உறவாடல்களை எல்லாம் ஒருவர் திரட்டி படித்து பார்த்தால் அவர் மனோதத்துவின் உண்மைகள் பலவற்றை புரிந்து கொள்ளப்படும் எனவே இந்த பின்னணியை தான் நாங்கள் சொல்கின்றோம் சமூகவியல் கடைகளுக்கு ரசுல்லாவுடைய சீரா ஒரு பெரிய ஒரு உதாரணம் பொருளாதாரம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் உதாரணமாக ரசுல்லா எப்படி பொருளாதார பகுதியில் மிகவும் சின்ன பகுதியில் இருக்குது மிகவும் சின்ன இடத்திலிருந்து எவ்வாறு பொருளாதார நிலையை சீர்படுத்துவதற்காக சீராவின் ஊடாக்க வழிகாட்டுகிறார்கள் என்பதனை நாங்கள் காணோம் இப்படி ரசுர்லாவுடைய வரலாறு ஒரு பெரிய ஒரு உதாரணம் பெரிய ஒரு மூலம் சமூகவியல் கடைகள் ரசுல்லாவுடைய சிந்தனைகளை நான் சொல்லவில்லை வெறும் அவருடைய வாழ்க்கை மட்டும் சிந்தனைகளை சொன்னால் இன்னும் வெகு தூரத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் உதாரணமாக கல்வி பற்றி கசூருல்லா என்ன கருத்துக்களை சொன்னார் நடைமுறைப்படுத்தியது மட்டுமல்ல என்ன சிந்தனைகளை கருத்துக்களை சொன்னார்கள் என்று பார்த்தால் ஒரு தனி நூல்களை அளவு அர் ஆக்குதுன்ற இல் ஹசூருல்லாவும் அறிவு என்று யூஸ் புக் கல்லாவை எழுதியிருக்கிற புத்தகத்தை ஒரு ஒரு உதாரணமாக வாசித்தார் அதில் யூசு கல்லாவை ஒன்றுமே செய்யவில்லை ஹதீஷ்களை திரட்டி வைத்திருப்பது தவிர குழுக்குழு முஸ்லீம் ஒரு உடைய பண்பாடு ஒழுக்கம் எவ்வாறு இருக்கவன் என்பது மூவாயிரத்தி சொச்சம் ஹதீஸ்களை கொண்டு ஒரு குத்தம் மூவாயிரத்து சொச்சம் ஹதீஸ்களை கொண்டு ஒரு குத்தம் ரசுல்லாவுடைய ஆன்மீக வாழ்வு ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக தன்னை எப்படி பய பயிற்றுவித்துக் கொள்ள முடியும் என்பதனை விளங்குவதற்கு உதாரணமாக பன்னூர் திக்ரி ஒரு இந்த ஹா அன்பியா ஒரு நபி உடைய இறுதி தூதரிடத்திலே திக்கரும் அவுராதுகளும் திக்கரும் துவாக்களும் என்று இன்னொரு நூலை நாங்கள் பார்த்தோம் இப்படி ரசூருல்லாவுடைய அந்த வசனங்களை வைத்து சொன்ன கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வைத்து தனித்தனி நூல்களையே ஆக்க முடியும் தனித்தனியான நூல்களே நூறு பக்கங்கள் இருநூறு பக்கம் முன்னூறு பக்கம் ஐநூறு பக்கம் கொண்ட நூல்களே ஆக்க முடியும் நான் இப்போது சொன்ன மூணு புத்தகங்களிலும் குழுக்குள் முஸ்லீம் ரசூலு பண்ணுதிக்கரி ஒத்வா இந்த ஹா தமிழ் இந்த மூன்று நூல்களில் மட்டும் நாங்கள் ஆயிரக்கணக்கான அதீசுரை பார்ப்போம் ஒரு நூலில் மூவாயிரம் சத்தம் ஹதீஸ் குழுக்குள் முஸ்லீம் இந்த ஒரு நூலில் பார்த்தேன் அப்போ இந்த மனிதன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த எல்லா கலைகளுக்கும் எப்படி வழிகாட்டினார் என்பது உண்மையிலேயே ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அதனை எல்லாம் நான் சொல்லவில்லை வெறும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை மட்டும் அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு வெறும் வாழ்க்கையை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய கலைகளுக்கு அவருடைய வாழ்வோர் மூலாதாரமாக இருந்தது அதில் குறிப்பாக நிர்வாகம் முகாமைத்துவம் இந்த பகுதி இந்த பகுதி ரசூருல்லாவுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்து ஏன் அப்படி சொல்கின்றோம் ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ரசூருல்லா செய்தார் பிறகு அந்த சமூகத்துக்கு தலைமை தாங்கி அதனை கொண்டு சென்றார்கள் நிறைய யுத்தங்களின் போது தளபதியாக அவர்கள் இருந்தார் இப்படி ரசுருல்லாவுடைய வாழ்க்கையில் இந்த பன்முகப்பட்ட செயற்பாடுகளின் காரணமாக அவற்றையெல்லாம் நிர்வகிப்பதிலே லாட்சுமாவை பெண்ணாம்பரிய வெற்றியை கண்டார் இந்த பின்னணியில்தான் நிர்வாக முகாமைத்துவம் என்ற பகுதியை மிகவும் சரியாகவும் அழகாகவும் ரசுருல்லா இஸ்லாமுடைய வரலாற்றிலே நாங்கள் காணப்போம் இது ரசருல்லாவுடைய வரலாற்றின் ஒரு பகுதி இந்த பின்னணியில் சில உண்மைகளை நாங்கள் சொல்லுவோம் சில உண்மைகளை நாங்கள் சொல்லுவோம் ரசுல்லாவுடைய தலைமைத்துவத்தின் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதோட சன் லீடர்ஷிப் சொல் இது நவீன காலப்பிரிவில் நிறைய ஆய்வாளர்கள் இந்த முகாமைத்துவம் பற்றி நிர்வாகம் பற்றி தலைமைத்துவம் பற்றி ஆராயும்போது சொல்கின்ற ஒரு புதிய கருத்து சவன் லீடர்ஷிப் பணிவிடைகள் செய்து கொண்டே தன்னோடு இருப்பவர்களுக்கு உழைத்து கொடுத்துக்கொண்டே அவர்களுக்கு பணி செய்து கொண்டே தலைவனாக இருப்பது தலைவனாக இருப்போன் என்பது ஒதுங்கி நிற்பவரல்ல மேலே உட்கார்ந்து கொண்டு ஓடர் போடுபவரல்ல அதாவது கட்டளைகள் பிறப்பிப்பவரல்ல மாற்றமாக தனக்கு கீழிருப்பவர்களோடு சேர்ந்து உழைப்பது இதுதான் உண்மையில் லீடர்ஷிப்புடைய அல்ல அதாவது தலைமைத்துவத்துடைய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரசுல்லாவுடைய வாழ்வை போன்ற உதாரணம் வேறு எங்குமே கிடைக்காது அவர்கள் வீட்டில் இருக்கும்போதும் தன்னுடைய மனைமார்களுக்கு முளைத்து கொடுத்தார் தன்னுடைய இந்த தோழர்களோடு இருக்கும்போது அது யுத்த காலத்தில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் வேறு சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அவர்கள் உழை அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக அவர்களுக்கு பணிபுரிபவர்களாக இருந்தார்கள் என்பது மிக தெளிவான ஒரு உண்மை செய்யதுள் கௌமி என்ற ஒரு ஒரு கருத்து இருக்கிறது அது சஹாபாக்கள் அதிகமாக பாவித்த ஒரு கருத்து ஒரு சமூகத்தின் தலைவன் அவனுக்கு பணிபுரிப்பு வந்தார் செய்யுதுல் கௌமி காதிமு ஒரு சமூகத்தின் தலைவன் அவனுக்கு பணிபுரிப்பு வந்தார் என்று இந்த அந்த காலத்திலே சொல்வார் சாபாக்குடைய காலத்தில் இருந்து வருகின்ற ஒரு கருத்து இந்த பின்னணியில் ரசுல்லா இஸ்லாசி ஒரு சேவை செய்கின்ற தலைமைத்துவமாக இருந்தார்கள் என்று நாங்கள் ரசுல்லாவுடைய சீராவில் மிக தெளிவாக அவதானிக்கின்ற ஒரு உண்மை இரண்டாவது இந்த பகுதியில் அவதானிக்கின்ற இன்னொரு முக்கியமான உண்மைதான் லீடர்ஷிப் சேலஞ்ச் என்றொரு புத்தகம் இருக்கிறது இரண்டு ஆய்வாளர்கள் எனக்கு அவருடைய ரெண்டு பேருடைய பெயரும் சரியாக ஞாபகம் இல்லை ஒருவர் பொன்ச ஒரு ஒருவரும் இன்னொருவர் அவர் பேர் நான் மறந்துட்டேன் எழுதிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் இருபத்தைந்து வருடங்களாக எழுத செய்யப்பட்ட ஒரு ஆய்வு இருபத்தைந்து வருடங்கள் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு ஒன்னரை மில்லியன் மக்களை அந்த ஆய்வுக்கு அவர்கள் பயன்படுத்தினார் எல்லா கண்டங்களிலும் நாங்கள் பூமியிலே காணப்படுகின்ற எல்லா கண்டங்களிலும் இருந்து ஒன்றரை மில்லியன் மக்களின் கருத்துக்களை திரட்டி அவர்கள் ஒரு புத்தகமாக செய்திருக்கிறார் இருபத்தைந்து வருட காடங்கள் அந்த புத்தகத்தை ஆக்குவதற்கு அவர்கள் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் இந்த இந்த இதிலே கடந்து கொண்ட இந்த புத்தகம் யார் யாரிடம் பேட்டி கண்டதோ யாரை கண்டு கேட்டதுவோ அவர்கள் கேட்ட மு முக்கியமான கேள்வி என்னவென்றால் எந்த வகையான தலைமைத்துவத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் எந்த வகையான தலைமைத்துவத்தை உங்களுக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அந்த புத்தகத்திலே ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தார் ஒன்றரை மில்லியன் மக்களும் கருத்து வேறுபடாமல் சொன்ன ஒரு பொது உண்மைதான் உண்மையாளர் நம்பிக்கையாகும் தான் சொல்கின்ற கருத்தை தன்னிலையை நடைமுறைப்படுத்தி உண்மையாக வாழ்போம் திரும்ப மிகவும் நாணயமும் நம்பிக்கைக்கு முடியும் இவரைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று ஒன்னரை மில்லியன் மக்களும் சொன்னார் ரசுல்லாவுடைய அடிப்படை பண்பு மக்காவிலே மக்கா வாசிகளே ரசுல்லா சொன்ன கருத்து என்னது இதே வசனம் சொன்னார் வாசிகள் ரசுல்லாவுக்கு ஒரு பட்டப்பெயராக சொன்னார் மிச்ச நேர்மையான மனிதர் அல் அமீன் மிகவும் உண்மையான மனிதன் அசாது அசாது குல் அமீன் என்பது வாசிகளே ரசுல்லாவுக்கு சொன்ன ஒரு கருத்து இந்த கருத்தை தான் நவீன காணப்பட்டு இருபத்தைந்து வருட ஆய்வுகளின் பிறகு சொன்ன ஒரு உண்மை எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியில் தான் ரசுல்லாவுடைய அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன போன்ற இந்த சர்வன் லீடர்ஷிப் என்ற அந்த கருத்துக்கும் ரசுல்லா மிகப்பெரிய ஒரு உதாரணம் ரெண்டாவது லீடர்ஷிப்புக்கு வருகின்ற முக்கியமான சேலஞ்ச் தான் தான் சொல்கின்ற சிந்தனைகளுக்கும் கருத்துக்கும் உண்மையாக அதுக்கு உண்மையாக நான் நடந்து கொள்கின்றேனா அதனை பிரதிபலிக்கின்றவனாக நான் இருக்கின்றேனா நான் உறவாடுபவர்களோடும் நான் உண்மை நேர்மையாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் நடந்து கொள்கின்றேனா என்பதுதான் லீடர்ஷிப்புக்கு வருகின்ற ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இதில் தோல்வி அடைந்தால் லீடர்ஷிப்பே தோல்வி அடைந்து போகும் இதில் வெற்றி அடைந்தால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்ற உண்மையைத்தான் நாங்கள் பார்ப்போம் எனவே இந்த பின்னணியில் செல்லவாக வளைகு வசல்லம் அதிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வெற்றியாளராக இருந்தார்கள் என்ற உண்மையை நாங்கள் பார்ப்போம் இப்படி இது நாங்கள் ரெண்டு உதாரணத்தை மட்டும் இங்கே எடுத்து சொன்னோம் இப்படி எதனை நாங்கள் ரசுல்லாவுடைய வரலாற்றிலே தேடி பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று முகாமைத்துவத்துக்கு அல்லது நிர்வாகத்துக்கு நிறைய உண்மைகளை ரசுல்லாவுடைய வரலாற்றும் படிக்க முடியும் எங்களில் காணப்படுகின்ற இந்த துறை சார்ந்தவர்கள் அதாவது இந்த இந்த பகுதியை முகாமைத்துவம் இந்த நிர்வாகம் இந்த பகுதியில் துறை போக கற்றவர்கள் இந்த வேலையை செய்பவார்களாக இருந்தார் ரசுல்லாவுடைய வரலாற்றை மிகவும் கவனமாக ஆராய்ந்தால் அவர் தயாரிக்க முடியும் ரசுல்லாவுடைய லீடர்ஷிப் ரசுல்லாவுடைய முகாமைத்துவம் இவ்வளவு தூரம் அழகாக இருந்தது என்று காண முடியும் அதே போன்று தான் எங்களின் துறை சார்ந்து படிக்கின்ற சைக்காலஜி படித்தவர்கள் தசுல்லாவுடைய சீராவை ஆழ்ந்து படிக்க முடியுமாக இருந்தால் அந்த பின்னணியிலிருந்து தசுல்லாவை மிக அழகாக விளங்கப்படுத்த முடியும் நாங்கள் அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள் செய்யும் போது அதே போன்று சைக்காலஜிக்கலி மனிதர்களை ட்ரீட் பண்ணுவதற்கு முற்படும் போது கவுன்சிலிங் போன்ற இந்த மனிதர்களை சைக்காலஜிக்கலி ட்ரீட் பண்ணுவதற்கு முற்படும் போது ரசுல்லாவுடைய சீராவை படித்தவமாக இருந்தால் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை அதுக்கு காண முடியும் எனவே ரசூருல்லா செல்லாஹு வளைகு வரலாறு இந்த பின்னணியில்தான் நிறைய கலைகளுக்கு மூலமாக இருந்திருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் பார்க்கலாம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இது நாங்கள் ரசூருல்லா செல்லுல்லாஹு வலைஹிவ செல்லம் அவர்கள் பற்றி சொன்ன சில முக்கியமான உண்மை இந்த பின்னணியில் இப்போது நீங்கள் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்காம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவோம் இந்த பின்னணியில் நீங்கள் இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் நீங்கள் கடைசியாக இந்த இந்த விஷயத்தை மாத்திரம் நாங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் பார்த்த ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய நூறு பேர் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய நூறு பேர் ஒரு புத்தகம் இருக்கிறது மைக்கேல் ஹார்ட் ஒரு அவர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு முஸ்லீம் அல்ல அவர் முதலாவது அதில் தெரிவு செய்த நபர் பசூருல்லா அல்லாஹ் வணிகர் அதற்கு அவர் காரணம் சொன்னார் மார்க்க பகுதி உலக பகுதி இந்த இரண்டு பகுதிகளிலும் மிக உயர்ந்த வெட்டி அடைந்தவர் முகம்மது சல்லாஹாஹ் எனவே எனவேதான் நான் அவரை தெரிவு செய்தேன் என்று அவர் அந்த தெரிவு செய்தற்கான காரணத்தை சொல்லும்போது இந்த மைக்கேல் ஹார்ட் இந்த புத்தகத்தில் சொல்வதனை சில வேலைகளில் நீங்களும் வாசித்திருக்கு இந்த கருத்து பின்னணியில் தான் நாங்கள் சொல்கின்றோம் ரசுருல்லா அல்ல லீடர்ஷிப் என்பது மனிதர்களோடு உறவாடுவது உங்களுக்கு தெரியும் லீடர்ஷிப் மிகப்பெரிய ஒரு பகுதி மனிதர்களோடு உறவாடுவதற்கு ஒரு மனிதன் மனித மனோ தத்துவத்தை சரியாக புரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் சாத்தியம் எனவே இந்த பின்னணியில் தான் நாங்கள் சொல்கின்றோம் ரசுல்லாவுடைய சீரா பண கலைகளுக்கு மூலம் அந்த கலைகளில் சீராவோடு மிக நெருக்கமாக சம்பந்தப்பட்டது முகாமைத்துவம் அல்லது நிர்வாகம் என்ற கலை ரெண்டாவது என்ற கலை என்ற உண்மையை தான் நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம் வெறும் சீராவை மட்டும் வைத்து ரசுல்லாவுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு அல்ல மாற்றமாக ரசுல்லாவுடைய அன்றாட வாழ்வு எவ்வாறு அமைந்தது என்று பார்த்து கொண்டு மட்டும் நாங்கள் இப்படி சொல்ல முடியும் ஏதாவது கருத்து சொல்லுவன் மக்கள் அல்லது கேள்விகள் கேட்கவனுமாக்கள் தான் நீங்கள் அதை சொல்லுவோம் பத்ரியுத்தம் உகது யுத்தத்தை சொல்லப்பட்டால் அது ஒரு ரெண்டு மூணு மனிதரம் நடைபெற்ற சண்டை அவனு தானே பதிரி யுத்தம் கூட ஒரு ரெண்டு மூணு மணித்திரத்துக்குள்ள முடிவாற்றுச்சு நாங்கள் இளைஞர்கள் ஏற்பட்ட யுத்தம் கூட முப்பது வருஷமாக நீடித்த ஒரு யுத்தம் அதுக்கு நான் ஒரு பேர் தான் சொல்கிறோம் இணை பிரச்சனைகள் ஒரு பேரில் இப்போ முதலாம் முதலாமலக யுத்தம் இரண்டு அமலக யுத்தம் கூட எவ்வளோ எத்தனையோ வருடங்கள் சென்று யுத்தங்கள் அந்த வகையில் பார்த்தால் இஸ்லாமிய ரசூலோட வரலாற்றில் ஏற்பட்ட யுத்தம் பல யுத்தங்கள் சொல்கிறதை விட பல சண்டைகள் ஒரு யுத்தம் தான் நிராகரிப்பார்களுக்கும் எல்லா ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு யுத்தம் இருபத்தி மூணு வருஷமாக நடைபெற்றது என்ற கருத்தில் தான் எடுக்க வேண்டும் என்று கருத்து அது ஆனால் பல்வேறு காலகட்டங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் அந்த யுத்தங்கள் உருவாக்கின சந்தர்ப்பங்கள் வித்தியாசமான அந்த யுத்தங்களுக்கு இந்த காலகட்டங்களும் வேறு வேறு உதாரணமாக உதவி ப பதில் யுத்தம் நடந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் உகது யுத்தத்தை காட்டுறோம் அதுக்கு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு பிறகு தான் அஹாப் யுத்தத்தை காட்டுறோம் இப்போ காலப்பிரிவும் வித்தியாசம் ரெண்டாவது காரணங்களும் வித்தியாசம் அதே நடந்த ஒடுங்குகளும் காரணங்களும் வித்தியாசம் எனவே தான் வேறு பார்க்க வேண்டி வரும் மேலே யுத்தங்களாவது தான் நீங்கள் சொன்னது தான் நிராகரிப்பாளர்களோடு ஃபசூர்ல்லா இஸ்லா கேட்பட்ட யுத்தம் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த யுத்தங்கள் வேறு 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 யுத்தங்கள் எனவே தான் அந்த வேறு வேறு பேர்களை சொல்கிறோம் உண்மை ஆனால் உண்மையில் ஒரு யுத்தம் அது ஒரே ஒரு யுத்தம் தான் அதாவது பதாகரிப்பாளர் ரசுல்லா என்ற ரெண்டு நபர்களுக்கு இடையில் நடந்த யுத்தம் ஆனாலும் அந்த யுத்தங்களில் வேறுபட்ட தன்மை காலப்பிரிவு வேறுபாடு காரணங்களில் வித்தியாசம் காரணங்களுடைய வித்தியாசம் இதை வைத்து தான் நாங்கள் சீரால் அதை வேறுபடுத்தி சொல்கிறோம் மக்காவுடைய அது பின்னால் மக்காவுடைய பன்னெண்டு வருஷ வாழ்க்கையுடைய சீரா சுருக்கமாக சொல்வதுனால் இப்படி சொல்ல எழுத்தான் மக்காவுடைய சீரா பதிமூன்று வருஷம் பதிமூன்று வருஷ காலம் நாற்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு வரை மக்காவுடைய காலப்பிரிவு இந்த நாங்கள் சுருக்கமாக சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கான அடித்தளமிட்ட காலப்பிரிவு சொல்லுவோம் அதுதான் சுருக்கம் அந்த அந்த வகையில் அல்லாட எல்லா செயற்பாடுகளும் அமைந்தது நாங்கள் சொல்லி நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷால்லா சார் இந்த ரசுல்லாய் சல்லா அலையுசல்லாம் அவர்கள் ஆர இப்போ பொதுவாக நாங்கள் படிக்க இந்த ஒரு சின்ன பிள்ளைக்குண்டானு சொல்கிற எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதர்னு சொல்லி அப்போ எழுத வாசிக்க தெரியாத ஒரு அறிவு மிக குறைஞ்ச ஒரு மனிதர் இந்த அளவுக்கு பெரிய ஒரு திட்டமிடலும் அறிவு ரீதியான சமூக எழுச்சியை மேற்படுத்துகிறேன்னு சொல்வது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரெண்டுக்கும் பெரிய முரண்பாடு ஆகவே உஸ்தாதிப்போ அல்லாட்டி இந்த எல்லா வழிகாட்டல்களும் ரசுல்லாவுக்கு வந்து அதே முறை நடக்கிறண்டா அதுவும் அவ்வளோ சூரம் சாத்தியம் உண்மையிலே நான் நினைக்கிற மாதிரிக்கு படிப்பு ரீதியாக அறிவு இந்த எளித வாசிக்க தெரிந்தது இல்லாமல் உண்மையிலே ரசுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதியாக இந்திக்குவோம் சமூகவியல் சிந்தனைவாதியாக இந்தி சமூகத்தை எவ்வாறு நான் கட்டியெழுப்பேன் அதனூடாகத்தான் ரசுல்லாட ரசுல்லாக்கு அல்லாவுடைய அறிவு இந்த வழிகாட்டல் வந்திக்குவோம் அப்படித்தான் நாங்கள் எடுக்கணும் அதனால் இந்த எழுத வாசிக்க தெரியாத மனிதர்ந்து அந்த அறிவு தரத்தை குறைச்சி பேசுறது அவ்வளவு தூரம் பொருத்தமாயிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் எழுத வாசிக்க தெரியாது இருந்தார்கள் என்பது அந்த சமூகத்தில் காணப்பட்ட பொது உண்மை ரசுல்லா மட்டுமல்ல மக்கால மதியனால் அந்த அரபு அந்த மத்திய பகுதி அரபு தீபத்தின் அந்த ஹிஜாஸ்ன்னு சொல்கிறேன் மத்திய பகுதியில் காணப்பட்ட பொது உண்மை அதாவது ரசுல்லா போலவே நிறைய பேருக்கு எழுத வாசிக்க தெரியாமல் இருந்தார் எழுத வாசிக்கு தெரிந்தவர்களை விரல் விட்டு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாள் எழிஞ்சு இவ்வளவு பேர் இருந்தாருன்னு சொல்லலாம் அவ்வளோ குறைவாக இருந்தார் இது உண்மை அந்த பின்னணியில தான் அந்த சமூக அமைப்பு அந்த சமூக அமைப்புல பாடசாலை ஒழுங்கோ படிக்கிற ஒழுங்கோ இதுகள் இருக்கல் இந்த பின்னணியில் ரசுல்லா இஸ்லாஸ் மங்களும் அந்த அந்த அடிப்படையிலே வளர்ந்தார் ஆனால் இதில் பொருள் அரபிகள் மற்றவர்கள் அல்ல பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் அரபியல் சொல் ரசு மட்டும் இல்லாமல் பொதுவாக சொன்னால் அரபியில் அறிவு மற்றவர்களாக இருந்தேன்னு சொல்கிற உதாரணமாக உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பார் ஓ லெவல் தான் அட்வான்ஸ் லெவல் ஆனால் அவர் நல்ல இன்டெலிஜென்ட் உள்ளவராக ஆழ்ந்த அறிவுள்ளவராக மாறி கொஞ்சம் காலம் போகிற நேரத்தில் அந்த சமூகத்துலேயே ஒரு லீடர்ஷிப்புக்கு வரக்கூடிய அறிவுத்தரம் உள்ளவராக மாறிப்போயிருங்கள் காண்ற ஒரு சாதாரண உண்மை நிறைய பேரை காண்றோம் அது நிறைய பேர் காண்றோம் முஸ்லீம் சமூகத்திலே காண்றோம் முஸ்லீம் அல்லாத சமூகங்கள்லேயும் நாங்கள் காண்றோம் ஆள்ற அந்த குவாலிஃபிகேஷனை பார்த்தா அவர் பிஏ செஞ்சுப்பார் அட்வான்ஸ்ட் படிச்சுப்பார் ஓலவர் படிச்சுப்பார் அவர் செஞ்ச வேலையை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வேலையொன்று அவர் செஞ்சுட்டு போய் இப்போ நீங்கள் இயக்கங்களை பாருங்க அந்த இஸ்லாம் உலகத்தில் தோன்றின இயக்கங்கள் இலங்கையில் தோன்றின இயக்கங்கள் அதை இந்த தலைமை தாங்கி நடத்தினவர்கள் நீங்கள் பாருங்கள் இந்த உண்மையை பார்க்க உதாரண இம்மா மஸ்லிம் பண்டான்னு சொன்னால் ஒரு ட்ரைனிங் டீச்சர் மட்டும் டோக்ட்ரி செஞ்ச ஒரு பெரிய படிச்சனர் அவர் சும்மா ட்ரைனிங் டீச்சர் இது மாதிரி ஒரு தொகை நாங்கள் பார்க்கலும் அந்த அறிவு தரம் மிச்சம் கூடி குவாலிஃபிகேஷன் குறைவாய் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்தது குறைவாக இது ஒரு பொது உண்மை இதே போல தான் ரசூர்ல்லா சிலாசிம் அவங்களுக்கு எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்க ஆனால் அது கருத்து அறிவுத்தரம் அறிவு அறிவுத்தரத்தில் மிச்சம் முதிர்ச்சி பெற்ற ஒருவர் ஆனால் அவங்க எழுதுவதற்கோ வாசிக்கிறதுக்கோ தெரிஞ்சிருக்க நிறைய புத்தகங்களை வாசித்து திரட்டின சிந்தனையல்ல அவங்களோட சிந்தனை மனித சமூகத்தை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து இவற்றை ஆராய்ந்து அதை கருத்துக்களாக கொண்டு அதனூடாக மனித சமூகத்தை வழிநடத்தினார்கள் மெயினாக ரெண்டாவது வகையினூடாக ப்ளஸ் மனித சமூகத்தை வளராது அறிவு தரம் இல்லாட்டி வகையை புரிந்து கொள்ளவுமே இல்லாது அறிவு தரம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ அல்லா வகையை தர இதை விளங்கணுமே மோதாவது இது இல்லாம போய் ஒரு குறிப்பிட்ட அறிவு தரம் இல்லாவிட்டால் வகை இறங்குது அல்லா பல வசனங்களை சொல்கிறேன் சொன்னால் அதை புரிஞ்சு கொள்ளணுமே புரிஞ்சு கொள்ளாம தானே வேலை செய்ய புரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு அறிவு தரம் தோன் குரானுடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் ஒரு அறிவுத்தரம் தோணும் அந்த உண்மையை ரசுல்லாவுடைய வரலாற்று நாங்கள் காண்றோம் இப்படி சொல்கிற நேரம் கொஞ்சம் சிக்கலாக தயங்கி எங்களுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி எழுத வாசிக்க தெரியாத உண்மை நபி இப்படி நாங்கள் சொல்லும்போது உண்மையில் ஒரு 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 மாற்றமான கருத்து வரப்பாக்கு ஒரு வித்தியாசமான கருத்து என்கிட்ட அறிவு தரமே இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி ஒரு கருத்து ஒன்று வரப்பாக்கு ஆனால் உண்மை அப்படி இல்லை நாங்கள் நிமிஷம் நான் பின்னான சீராளை படிப்போம் ஒரு பெரிய ஒரு ஆய்வு சிக்கலை ஒன்று இருக்குது கசூருல்லா மௌத்தாகவும் மட்டுமே எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் தெரியாமல் இருந்தார்களா பெரிய ஒரு ஆய்வு சிக்கல் ஒன்று சிலர் சொல்கிற அப்படி ஹசூருல்லா பின்னான காலப்பிரிவு எழுதவும் வாசிக்கவும் தெரிந்திருந்தார்கள் என்று சில ஆய்வாளர்கள் சொல்கிறேன் சிலர் சொல்கிற கடைசி வரையின் ரசூல்லாவுக்கு அந்த அறிவு தரம் இருக்க அந்த எழுதவும் வாசிக்கவும் கூடியவருக்காக இருக்கவில்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது மின்சாலாக நாங்கள் பின்னாலதை பார்க்கவே ஆனால் ஒன்று உண்மை எழுத வாசிக்க தெரியாது இருத்தல் என்பது அறிவுத்தரம் குறைந்திருத்தல் என்பதற்கு காரணம் இல்லை இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாருங்க அந்த ரசிகாவுடைய ஆரம்ப காலத்தில் இப்போ நாங்கள் பார்க்குற புத்தக ஒழுங்கு இருக்க தாள்களின் உண்டாக அதில் எழுதி மிக தெளிவாக எழுதி வாசிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே தான் அறிவுக்கு அடிப்படையாக இருக்கு தான் அறிவுக்கு அடிப்படையாக இருக்கு புத்தக வாசிப்பல் இந்த புத்தக வாசிப்பு இருக்கல் அப்படியான புத்தகங்கள் எல்லாம் மிச்சம் சிரமம் அந்த புத்தகங்களை பார்த்து வாசிக்கும் அதனால தான் எங்களுக்கு தெரியும் அந்த ஆரம்ப கால ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒரு மனிதண்ட சக்தியின் மீது தங்கி இருந்தார்கள் அந்த ஹதீஸை சொல்வது அவர் புத்தகத்தை வாசித்து மட்டும் சொன்னாரா இருந்தால் அதை பலமான உண்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனது காரணம் புத்தகத்தில் அந்த தெளிவான எழுத்து இருக்காது உதாரணமாக அரபு மொழியில் கொஞ்சம் ஒரு ஒரு நொக்குத்து மாறுனா கருத்து மாறு மரணமும் சேர்ந்திருந்தால் தான் அவரை ஏற்றுக்கொண்டார் செய்தி மனு சாபித்துக்க இந்த புராண திரட்டுங்கன்னு சொன்னபோதோ அவரை எழுதத்தை மட்டும் பார்க்கறில்ல எழுத எழுத்தையும் காட்டோடும் மரணத்தையும் சொல்லுவோம் ரெண்டையும் விஷயத்தை எடுத்து இதுக்கு என்ன காரணம் அந்த நேரம் அறிவுத்தரம் மரணத்தின் மீது பெரிய அளவுக்கு தங்கி இருக்குது என்ற உண்மையத்தை நான் காணும் அப்போ இந்த பின்னணியில் ரசூ உள்ளாசில் சொல்லுவாங்க எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்று சொன்னது ஒரு நெகட்டிவ் விஷயமல்ல அதாவது அந்த அவங்கள பாதிக்கிற ஒரு விஷயம் அல்ல உண்மையில் ஆனால் ரசுல்லா எடுத்து வாசிப்பாங்க அறிவு தரத்திலே நிச்சயம் கூடுதலாக இருந்தாரு கருத்துக்களை வாசித்தார் ரசுல்லாவுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் வாசித்தால் ரசுல்லா இயங்கினதை பார்த்தாலும் நாங்கள் கண்டுக்கொள்ள முடியும் இல்லை உண்மையு சொல்கிறது கருத்து அதல்ல உண்மின்னு சொல்கிறது கருத்து உண்மையில் எழுத வாசிக்க தெரியாது யாருக்கும் மா மாணவராக இருந்தவர் என்றது உண்மை ஆனால் உண்மையுற சொல்லுவோம் கருத்து அதல்ல உண்மையுற சொல்லு கருத்து எழுத வாசிக்கு தெரியாதுன்றதை உண்மையுற சொல்லுவோம் கருத்து அப்போ இந்த சின்ன பிள்ளையிலே சின்ன பாடர் வாய்ப்பு அந்த வாய்ப்புலேயே எழுத வாசிக்க தெரியாத நபின் அந்த பிள்ளை உள்ளத்தில் ஏற்ப அந்த ஃபீலிங் உருவாக்குறது பெரிய ஒரு மனத்தாகத்தை உருவாக்குறது ஒரு பெரிய ஒரு பிள்ளையான செய்தி தானே ஓ அது சார் அதாவது நாங்கள் அந்த சின்ன வயசில் அந்த படித்து கொடுக்கும்போது ரசூல் வயசில் வச்சு படித்து கொடுக்கும்போதோ அந்த பிரயோகத்தை சொன்ன உடனே ரசூலாக எழுத வாசிக்க தெரியாதுன்னு சொன்ன உடனே பிள்ளைய மனசில் வர என்ன உணவும் குறைஞ்சோ தெரியாது எனக்கே எழுதவும் வாசிப்போம் தெரியும் இந்த வா என் ரசூவுலுக்கு எழுதவும் வாசிப்போம் தெரியும் பிள்ளைகளுக்காக விலையும் கூட தெரியும் எனவே அந்த பெரியவங்களை நாங்கள் பிந்தி விலங்கப்படுத்துவோம் அந்த காலப்பிரிவுகளை சொல்கிற உண்மையில பொறுத்து பிள்ளைங்க நான் நின்று சார் இதில் நான் நினைக்கிறேன் அந்த இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் தெளிவுண்டு நாங்கள் அந்த உளவியல் பகுதியில் பொதுவாக ரெண்டு விஷயம் வைக்கிறோம் அந்த ஐக்கிய அறிவு நுண்ணறிவுன்னு சொல்கிற ஒரு பகுதிக்கிற அது பொதுவாக இயல்பாகவே இருக்கிறேன்னு சொல்கிறோம் மற்றது அனுபவங்கள் மூலமாக அது வலுப்படுத்தப்படுற ஒரு விஷயம் ஒன்று இப்போ மொழி திறமை எழுத படிக்கிறது வந்து மேலே அனுபவம் அப்படின்னா அதை பார்த்து பார்த்து பயிற்றுவித்தல் மூலமாக இருக்கிற ஒரு விஷயம் அது உண்டு இன்னொரு பாதை சொல்லுவாங்க அந்த அறிவில் வந்து பல தரப்பட்ட அறிவுகள் இருக்கிறேன் அதில் ஒன்று தான் மொழி அறிவு சொல்வது சில நேரங்களில் நாங்கள் அது இருந்து இருந்தேன்னு சொல்லல நான் பொதுவாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா சில நேரங்களில் மற்ற அறிவுகள் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட மொழி அறிவில் கொஞ்சம் ஒரு பின் நிலைமை மனுஷனுக்கு மீ கேளுங்க அப்போ அது அதை நல்லா வேலைக்குள்ள மல்டிபல் இன்டெலிஜென்சஸ்ன்னு சொல்லுவாங்க அது லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்போ சில டாக்டர்ஸையும் கூட பார்த்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாசிக்கிறதுன்ற டிஸ்லெக்ஸியாக ரீடிங் டிஸபிலிட்டி அதில் அர்த்தம் இல்லை அவங்களுக்கு மற்றதில் பிடிச்சிக்கொள்ள அவங்க அதிலையும் நுணுக்கம் கூட அதுபோல் நான் நினைக்கிறேன் ஒன்று நான் பழைய ஆக்களை மிச்சப்பேர கண்டீரேன் இங்கே கருத்தை தெரிவித்தது போல் அஞ்சாம் வகுப்பு படித்ததுக்கு பிறகு கூட ஏழு எட்டு வார நேரத்துலேயும் அந்த உடனடியாக கொள்வது கஷ்டமான விளங்கி கொள்வது அதை அப்ளிகேஷன் அந்த அதை பிரயோகப்படுத்துறதில் திறமைகள் கூடல அங்கே நான் அப்போ அது வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் ஆனால் பொதுவான எங்களோட மக்களுக்கு சொல்ல நேரத்தில் அதை விளங்கப்படுத்துறது மிகவும் இலகுவாக நாங்கள் செய்யணுன்றது ஒரு பாதி அது ஆழமாக வேறு அ கலந்துரையாடப்படக்கூடிய ஒரு பகுதி அவர் சார் அந்த இது தலைமைத்துவம் என்று வாரியத்தில் நான் நினைக்கிறேன் இது பெரிய ஒரு விஷயம் சர்வன்ட் லீடர்ஷிப் அதில் ஸ்டைல்ஸ் அப்படி மிச்சம் ஈர்க்கிற எந்த ஏந்த கேள்ந்தால் இது தொடர்பாக ஏற்கனவே ஆய்வுகள் செய்யப்பட்ட புத்தகங்கள் ஈக்குதா என்றது அப்படி ரிஃபரன்சஸ்க்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணதும் இயக்குதாண்டு அப்படின்னா அது நல்ல பிரயோஜனமாக மற்றது இங்குள்ள இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் சொல்கிற இந்த விஷயம் பொதுவாக எல்லா இடத்துலையும் கதைக்கப்பட அந்த ஸ்டைல்ஸோடு அதில் முக்கியமாக எங்கள்ட லீடர்ஸ்க்கு அது முக்கியமாக அந்த உலமாக்களுக்கு இந்த தொடர்பான ஒரு இது ஒன்று ஈர்க்கிறாங்கிற ஒரு விஷயம் ஒன்று இந்த அவங்க சர்வன்ட் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்லேயே அழிக்கிறாங்க இல்லாடி ஆட்டோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க நாங்கள் சர்வாதிகாரமான இதை நான் உள்ளமாக்கணும் இல்லை நான் சொல்கிறேன் அப்போ அந்த பயிற்சி பாசற நிறைய அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து பள்ளிகள் இந்த ஸ்கூல்ஸில் மட்டும் இல்லை மதர்சா எல்லா பகுதிகளிலேயும் ஒரு முக்கியமான ஒரு இது என்ன இது சரியான ஃபேமஸான ஒரு முக்கியமான இது நாங்கள் சொல்கிறோம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் கூட தலைமைத்துவ பயிற்சி இது வந்து ரெண்டு மூணு நாள் இதெல்லாம் வச்சு செய்யணும் ஆனால் இதுகளை வச்சு செய்யணுமான்றது எனக்கு இன்னும் தெரியாது

அந்த சர்வன் லீடர்ஷிப் சம்மந்தமாக அரபுல இருக்குது எனக்கு இங்கிலீஷ் லீக்கின்னு சொல்ல அவனுக்கு தெரியலை சில நேரம் இங்கிலீஷில் இருக்கேயும் இருந்தால் நான் கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லணும் அரபுல இந்த இந்த பின்னணியிலிருந்து ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க புதிதாக ரசூல்லா இஸ்லா சொன்னால் லீடர்ஷிப்பே எப்படி இந்த ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவு சூறுத்து கண்டால் ரசூல்லாவுடைய இந்த இராணுவ லீடர்ஷிப் ரசூல் காயிதன்ற ஒரு புக் இருக்கு இந்த ஈராக்கில் ஒரு பத்திருபது வருஷத்துக்கு முந்தி இராக் பட தளபதியாக இருந்தார் ஷெயீத் அல் ஹத்தா அப்படின்னு சொல்லி வருவார் ஷெயீத் அல் ஹத்தா அப்படின்னு சொல்லி வருவார் அவர் பெரிய ஒரு பெண்ணாம்பிரி இஸ்லாம் உலகத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு தலைவர் இராணுவ தலைவர் அவர் ஒரு புத்தகமைக்கு ரசூலுல் கா ராணுவ தளபதி என்ற வகையில் ரசூலுல்லா என்று சரியான அழகாக ரசூல்லாவுடைய அந்த இராணுவ தலைமையை பற்றி எழுதியிருக்காரு இந்த எல்லா யுத்தங்களையும் வச்சு ரசுல்லா எப்படி ஒரு மிக நுணுக்கமான மிக கவனமான ஒரு இராணுவ தளபதியாக இருந்தார்கள் புத்தகம் இருக்குது அது இங்கிலீஷில் மொழிபெயர்த்து தான் எனக்கு தெரியலை பிறகு வேறு வகையில் இந்த இராணுவ தளபதியில் பொதுவாக ரசூருல்லா ஒரு இந்த சர்வன் லீடர்ஷிப் அதாவது சேவைகள் செய்து தலைமைத்துவ கொண்டு செல்கின்ற இந்த லீடர்ஷிப்பாக ரசூல்லா எவ்வாறு இருந்தார்கள் சொல்லி புத்தகங்கள் ஒன்று ரெண்டல்ல பல இருக்குது நிறைய புத்தகங்கள் அது இருக்குது எங்களுக்கு அது இந்த தமிழில் ஒரு புக்குமே அழில்லை சார் சொல்றதில் உள்ள ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரசாக்கள் எல்லாத்துலேயும் இந்த பாடம் சீரத்து ரசு ஹசுல்லாவுடைய வரலாறு பாடம் அந்த பாடத்திலே மீட்கிற குறைபாடு பாடம் இதுதான் அதாவது யுத்தங்களை முதன்மைப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணின சீரம் ஹசுல்லாவுடைய அந்த மக்கா காலம் மதினா காலமெல்லாம் அந்த சித்திர வயசைப்பட்டது கொடுமைப்படுத்தப்பட்டது நாடு கடத்தப்பட்டது அப்புறோம் மதினாபுணத்து புறம் ஊகது பதிரு கந்த கிந்த யுத்தங்களை கலந்து கொண்டது அட கொல்லப்பட்ட ஒரு எண்ணிக்கை சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை கனிமத் பொருள் இது இதுதான் சுற்றி சுற்றி ஓடும் உதாரணமாக நீங்கள் ரகைக்குள் மகத்துவம் கூட எடுத்து பாருங்க தமிழிற்கு ரகைக்குள் மகத்துவம் அதை கூட எடுத்து பாருங்க அந்த பின்னணியிலே தான் ஓடும் அப்போ அந்த வாசிக்கிறவருக்கு அந்த சரியாக பட்டுக்கொள் இந்த விஷயத்தை சரியாக எடுத்துக்கொள்ள இற இப்படித்தான் எங்களோட சிலபஸ் ஒழுங்கும் கூட இருக்குது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சிக்கல் இதுதான் இன்னொரு உண்மையை நான் சொல்கிறது ரசுல்லாவுடைய இந்த பக்கங்களை விளங்கணும் ஆனால் துறையும் படிச்சு இருந்தால் விளங்கும் இது அடுத்த பெரிய சிக்கல் சைக்காலஜி படித்த ஆளுக்கு தான் விளங்கும் ரசுல்லாரை நடந்து கொள்ற அந்த முறைகளில் சைக்காலஜிக்கலி ரசுல்லா எப்படி பார்க்குறாங்கன்னு விளங்கும் சைக்காலஜி படிச்சு இல்லாத அளவுக்கு அது சும்மா ஒரு விஷயமாக தான் அவருக்கு அதை சரியாக புரிஞ்சு கொள்ளையோ அதே மாதிரி நிர்வாகம் இந்த லீடர்ஷிப் தலைமைத்துவம் இந்த துறைகள் இப்போ ஒரு கலை எங்களை எல்லாருக்கும் தெரியும் அந்த கலையை படித்த ஆக்களுக்கு தான் ரசூர்ல்லாவோட இந்த பக்கங்கள் நல்லா பாடு அப்ப யார் அதுக்கு பொருத்தம் வேண்டா இந்த மாதிரி ஆக்க சைக்காலஜி படித்தாக்கள் லீடர்ஷிப் சம்பந்தமான அறிவுள்ள உள்ள ஆக்கள் நிர்வாகம் சம்பந்தமாக ஆக்கள் இந்த ஆக்கள் தான் ரசூர்ல்லாவை அப்படி பார்க்கலாம் இல்லாத ஆக்களுக்கு பார்க்கல அதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல் அதனால இஸ்லாமிய உலகத்தில் நான் இப்போ சொன்ன புத்தகங்களின் ஆக்கள் அப்படி ஆக்கணும் இப்போ நான் சொன்ன ஷயித் கத்தா ஒரு படத்தளபதி அவர் ஒரு இல்லை ஆலிமன்டா ட்ரெடிஷனல் ஆலிமில்லை அவர் தான் ரசுல்லா எழுதினார் ரசூர் உது ஒரு படை தளபதி என்ற வகையில் ரசூல் உள்ளாண்டா அவர் தான் எழுதினார் ஒரு ஒரு ட்ரெடிஷனல் ஆலிமன் அதே மாதிரி சைக்காலஜி ரசுல்லாவுடைய சைக்காலஜியை வச்சு எழுதின புத்தகங்களும் இருக்குது பெரும்பாலான ஆக்கள் ட்ரெடிஷனல் ஆலிம்கள் இல்லை மத்தாக்கள் தான் எழுதியிருக்கிறார் அப்போ கருத்தான் பாருங்கள் இந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்களேன் இப்போ ரசூல்லா அல்லா அலிஸ்லம் அவங்களை காணுவதற்கு நாடோடி அரபியில் வருவாங்க வேற வேறு இடங்கள்ல இருந்தாலும் வருவாங்க வந்தாலும் இப்போ அவருக்கு ஏற்கனவே பார்த்து இல்லை ரசுல்லா ஏற்கனவே அவர் கண்டில்லை ரசுல்லா யாருன்னு அவருக்கு தெரியாது அப்போ இப்போ ஷஃபைக்கு வருவாங்க வந்தால் எப்படி அவர் கேட்பாருன்னா மண்மின் குகம்மது இல்லை யார் முகம்மதுன்னு கேட்பாரு ஏன் அப்படி கேட்குற ரசுல்லா உட்காந்திக்கிற மெத்தட்ல யாருன்னு பிடிச்சி கொள்ளையில இப்போ தலைவர் என்றால் அவர் உட்காந்திக்கிற மெத்தட்டில் விளையும் கொள்ளையிலும் இவர் தலைவர் தான் விளையும் ரசுல்லா அந்த சபையில் உட்காந்துக்கிற மெத்தட்டில் வந்தாடு கொள்ளையில ரசுல்லா யாரோ அவரோட தோழர்கள் யாருன்னு பிடிச்சி கொள்ளையில அப்ப எதை காட்டுது ரசுல்லாவோட இந்த பண்பாட்டு தான் காட்டு அந்த அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு ஒரு தலை தலைமைத்துவ அறிவு உள்ளவரால் அந்த துறையை படித்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஒரு மறிவளங்க அடுத்த ஆக்களையும் சும்மா அப்படியே விட்டுட்டு போயிடுவான் அந்த ஹதீஸை வச்சு அந்த சம்பவத்தை வச்சு பெருசாக சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த சேவன் லீடர்ஷிப்புக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆக முக்கியமான பண்புதான் பணி தன்னை ஒரு சாதாரண மனிதனாக கணித்துக் ஈகோ பிரச்சனை உள்ள ஆளுக்கு சர்வன் லீடர்ஷிப் ஒன்று சரியே வராதுலாக்கு ஈகோ பிரச்சனை நத்தி கொஞ்சமானும் கிடையாது எங்கட சமூகத்தில் காணப்பட்ட ஒரு திக்குவ சிக்கல் தான் இந்த பிரச்சனை ஈகோ பிரச்சனை சரியான அப்ப எனவே அவருக்கு கீழறங்கி கொள்ளையலாம் அவர் வந்தா முன்னு கடை கொடுத்துரும் இல்லாட்டி அவருக்கு ஆத்திரம் திரும்ப அவரை விமர்சித்தாலும் ஆத்திரப்பட்டு போய் இப்படிதான் எங்கள்கிட்ட ரசூல்லா இஸ்லாஸ்மாக பற்றி யார் என்ன விமர்சித்தாலும் சாம கேட்டு நிற்பா என்னத்தை சொன்னாலும் அதை பொருட்படுத்த மாட்டான் அதே பண்பு சா பாக்கிட்ட உமர் பிரதி பிரதியான பெரிய ஒரு மனுஷன் பார்க்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு பய பயப்படக்கூடிய ஒரு ஒரு வகையான கடும் லீட் ஆனாலும் உமர் பொ கொத்துபா ஓதும் போது யாராலும் எழுப்பி என்னையாலும் விமர்சிச்சுட்டால் கேட்டுக்கொண்டு இது ஏன் இது இந்த சாபாக்கள்கிட்ட ஏன் அது வந்ததுன்னு சொன்னால் ரசூல் ஆற்றி படித்த இந்த நடைமுறை பாடகலாம் அப்பிடின்னு இந்த நான் சொல்கிற சர்வன் லீடர்ஷிப் இருக்க வேண்டியது ஆக அடிப்படை பண்பு தான் இந்த ஈகோ பிரச்சனை இல்லாமல் பாணி நான் ஒரு சாதாரணமான மனுஷன் இந்த இன்னமே அடுத்த மக்களோடு உறவாடக்கூடிய மன உரையில் இதுகள் ஈக்கம் நீந்தால் தான் அது சத்தியம் அதனால் அந்த ரசூல் அச்சுலாங்கடே சொன்னாங்க முஸ்லீம்களில் அடுத்தவர்களோடு பழகக்கூடிய அடுத்தவர்கள் அவரோடு பழகக்கூடிய இந்து ஒழுங்குள்ள மனிதன் தான் ஒரு நல்ல முஸ்லீம் ரசூலா அந்த ஹதீஸ் எனக்கு சரியாக அரபில் வருது இல்லை கை இருக்கும் மண் ஓய் உலவ் அப்படிதான் நினைக்கிறேன் அதில் சரியான அரபு வாசம் எனக்கு ஞாபகம் இல்லை மண் எ லஃப் ஓய்வு உலவ் அடுத்தவரோடு பழக கூடியால் அடுத்தவர்களும் இவரோடு பழகக்கூடிய இவன் தான் ஒரு நல்ல முஸ்லீம் அன்று ரசூருல்லா ஸாஹ் வலிக் ஹோசல் சொல்லியிருக்கிறான் எனவே இந்த சார் சொன்ன மாதிரி இந்த லீடர்ஷிப் பிரச்சனையில் உள்ள பிரச்சனை தான் சீராவை படிக்கும்போது இந்த பின்னணியிலிருந்து படிப்பதற்கு எங்களுக்கு இல்லை அது சிலபஸ் புத்தகங்களாக போடப்பட்டில் இப்போ நான் நினைக்கிறேன் ஆனால் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் நிறைய ஈக்கிது ரசுல்லாவுடைய சீரா புத்தகம் அடுத்தது இருக்குது ஹதீஸ் புத்தகம் திரும்ப இந்த பொறுமை கோணும் அதுக்கு இந்த எல்லாம் இருந்து உட்கார்ந்து ஆராய்ந்து சீராவை ஆராய்ந்து திரட்டி எடுக்கலாம் திரட்டி எடுக்கணும் ரெசிலா லீடர்ஷிப்பை பற்றிய பல விஷயங்கள் சைக்காலஜி சம்மந்தமான விஷயங்கள் திரட்டி எடுக்கலாம் எங்களுக்கும் செய்ய அப்போ எங்கள்லேயும் இந்த துறப்போக கட்டவர்கள் அந்த துறை சார்ந்தவர்கள் இந்த ஆய்வுக்கு இறங்க அக்க இருந்தால் இன்மேல் ஒரு பெரிய வேலை செய்யும் சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பணி ஒன்று செய்யலாம் அந்த செய்யலாம் புத்தகப்படுத்தலாம் ரெண்டாவது என்ன செய்யலாமா ட்ரைனிங் ப்ரோக்ராமிக்கு ஒரு தொகை எங்களுடைய சமூகத்துக்கு தேவைப்படுது இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் சொல்லுவோம் இந்த கவுன்ஸ் கவுன்சலிங் சொல்லுவோம் இதெல்லாமே இருக்குது அந்த அந்த பகுதியில் அவருக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நான் இப்போ சொன்னேன் இந்த எனவே அதில் எங்களோட துறை சார்ந்த போக்கு கொண்டவர்கள் அந்த துறை சார்ந்தவர்கள் படிக்கிறது மிச்சம் நல்ல எங்களுக்கும் எங்களோட சின்ன பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் பெரியவர்களுக்கும் கூட அது ஒரு பயனாக இருக்கும்னு சொல்லலாம் நாங்கள் அடுத்த பாதிக்குவார் இதில் அதாவது ரசுல்லா சீராக படிப்பதில் இன்னும் சில உண்மைகளும் இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக விளையப்பொண்டு வரும் அடுத்து அதில் சில நேரம் உங்களுக்கும் சில கேள்விகளும் வரலாம் அதனால் நான் ஒரு விளக்கப்படுத்தினதுக்கு பிறகு இன்னொரு சின்ன ஒரு டைமை நாங்கள் அது தருவோம் பாருங்க ரசூருல்லா சொல்லல்லா வளை சொல்லம்மா அவர்களை எப்படி பார்க்கும் எவ்வாறு கசூருல்லா அசில்லா வச்சுக்கணும் அவர்கள் நோக்க வேண்டும் என்று சொல்கிறது இன்னொரு அஸ்லாவுடைய சீராவை படிக்கிற நேரம் பொதுவாக ஹதீஸ்களை படிக்கிற நேரம் விளங்க வேண்டிய ஒரு பகுதி சிலர் நினைப்பதுண்டு கசூருல்லா செல்லவாஹும் அலைகள் செல்லம் ஒரு மனிதனாக இருந்து திட்டமிட்டார்கள் ஆராய்ந்தார்கள் முடிவெடுத்தார்கள் என்பது அல்ல மாற்றமாக அல்லாவே எல்லாத்தையுமே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய எல்லா விஷயங்கள் வரையும் எல்லாமே அல்லாஹ் கிட்டத்தட்ட ரசூல்லா ஒரு ஊதுஹூழல் மாதிரி நாங்கள் ஸ்பீக்கர் இக்கின்னு வச்சுக்கொள்ளுங்களேன் ஸ்பீக்கர் என்ன செய் ஆள் செய்றது வெளியில் ஊடும் அவ்வளோதான் செய் சிலர் நினைத்துக்கொள்வது உண்டு ரசூருல்லா அப்படித்தான் ஒரு ஒரு ஸ்பீக்கர் உண்மார் அல்லாஹ் பேசுகிறது வெளியில் வருமா அதுக்கான ஒரு ஊடகம் தான் ரசூர்லா அன்று சில நேரங்களில் வெளியாக நினைப்பது உண்மையில் அப்படி உண்மையாக இருந்தால் ரசூருல்லா திட்டமிட்டார்கள் ஆராய்ந்தார்கள் முடிவெடுத்தார்கள் அவங்கள்ட ரசுல்லாவுடைய ஆய்வும் திட்டமிடலும் ரசுல்லாவுடைய முடிவுகளும் தான் மிச்சம் கூட ஹதீஸ்கள் ஹதீஸ்கள் சொல்கிறது உண்மையில் அதுதான் குறைவாகத்தான் இருக்கும் அல்லாவே நேரடியாக சொல்றேன் அல்லா நேரடியாக சொல்றது ரெண்டு இந்த இந்த ஹதீஸை பற்றி இந்த ரெண்டையும் பாருங்க அப்போ அதை விலை கொள்ளலாம் ஹதீஸை அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறது ஒன்று அல் ஹதீஸு குதுஸ் ரெண்டாவது அல் ஹீசு நபர் அல் ஹதீசு என்றால் அந்த ஹதீஸில் வரும் அல்லா சொன்னான் என்ற வகையில் நான் சொல்கிறேன் பெரிய உகம் இருக்குமா தமிழில் சொன்னால் அல்லாஹ் சொன்ன வகையில் நான் சொல்கிறேன் என்ற பெரிய உகம் இருக்கு அப்போ அதுக்கு சொல்கிறேன் ஹதீசு குதுசின்னு சொல்றேன் அல்லாஹ் சொன்ன வகையில் நான் சொல்கிறேன் என்று ரசுல்லா சொல்லுவார் அப்போ அந்த தான் அல் குதுசி என்ன சொன்ன பாவை ஹதீஸ் உல் குதுசி என்று சொல்ல பாய் குதுசின்னா புனிதமான கரு குதுசு என்ற சொல்லுக்கு புனிதமான பொருள் ஹதீஸ் உல் நபவீங்கள் ரசூலுல்லா வாங்க அதாவது அல்லாஹ் சொன்னல்ல ரசூலுல்லா முடிவெடுத்து ரசூலுல்லா ஆராய்ந்து ரசூலுல்லா திட்டமிட்டு செய்கிற வேலைகளுக்கு ஒரு பொது பிரயோகம் ஹதீஸ் உல் ஆனால் வகைய இப்படி ரெண்டாக பிரிக்கும் வகைய ரெண்டாவது ரெண்டும் அதுக்கு சொல்கிற மத்துலு ஒன் ஓதி காட்டுற வகை அப்படின்னா ஜிபிரி அலி இஸ்லாம் வந்து ரசுல்லா பக்கத்தில் உட்காந்து ஓதி காட்டுவார் அப்போ அது குரான் இது உண்மையில் குர்ஆன் இது சந்தேகம் இல்லாமல் வசனமும் அந்த வசனம் சொற்கள் எல்லாம் அல்லாவுடைய கருத்தும் அல்லாவுடைய வசனமும் அல்லாவுடைய அதுதான் நாங்கள் அவள் குரான் அனு சொல்லுவோம் ரெண்டாவது சொல்கிற வகையும் மத்திலும் ஓதி காட்டப்படாத ஓதி காட்டப்படாத வகை அப்படி சொல்லுவோம் ஓதி காட்டப்படாத வகைன்னு சொல்லுவோம் இது என்னென்றால் ஜிப்ரேல் அலே இஸ்லாம் ஹசுல்லாவை வந்து சொல்ல மாட்டாங்க ஓத மாட்டாங்க ரசுல்லாவுடைய உள்ளத்தில் ஒரு உதிப்பாக அது வரும் உள்ளத்தில் போடப்படுற கருத்துக்கள் ஆகிறது ஹசுல்லா இஸ்லாஸ்மா எங்களுக்கு தெரியும் இது அல்லாதான்னு சொல்கிறான்னு உறுதியாக தெரியும் நபிக்குள்ள ஒரு வித் எங்களை விட வித்தியாசமான ஒரு ஒழுங்காக அப்போ அவர் குருதி ரசுல்லா குருதியா தெரியும் அல்லாதான் இதை சொல்கிறான் இப்ப ரசூலுல்லா அந்த உதிப்ப தண்ட வார்த்தைகளான சொல்லுவான் அவங்களோட வார்த்தைகள் அல்லாவுடைய வார்த்தையால் அவங்களோட வார்த்தைகளா சொல்லுவாள் அவங்களாக சொற்களை உருவாக்கி அவங்களாக வசனங்களாக சொல்லுவாங்க அதுக்கு சொல்றது இதுக்குத்தான் சொல்றது ஹதீஸ்ன்னு சொல் இது தான் ஹதீஸ் இந்த ஹதீஸ் ரெண்டு மாதிரி அமையும் இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க சொல்ற மாதிரி ரெண்டு மாதிரி ஒன்று அல்லாஹ் நேரடியாக சொன்னான் என்று ரசுல்லா உணர்ந்து அதை அப்படியே அல்லாஹ் என்னிடம் சொல்கிறான் சொல்லி ரசுல்லா சொல்கிறேன் அப்போ ஹதீஸும் குதூசின்னு சொல்லுவாங்க அது ஹதீஸ்லேயே ஈக்கம் அந்த வார்த்தை அல்லா என்னிடம் சொல்கிறான் ஹதீஸ்லேயே இருக்கு ஹதீசுல் குதிரும் ஹதீசுல் குதி அல்லாத ஏனைய ஹதிஸ் குதிசி ஒரு சின்ன தொகை தான் பெரிய அளவுக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு தொகை தான் இருக்கு ஹதீஸ் குதிசி அல்லாத ஏனைய ஹதீஸ்கள் ரெண்டு மாதிரி இருக்கும் ஹதீஸ் குதிசி அல்லாத ஹதீசு நபவை ரெண்டு மாதிரி இருக்கும் ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தி உதிப்பு ஆனால் ரசுல்லா சொல்ல மாட்டாங்க அல்லாஹ் சொன்னான் சில காரணங்கள்ல ரசுல்லா சொல்றதில்லை அல்லாஹ் சொன்னான் சும்மா அவங்களே சொல்லுவாள் இன்னொரு பகுதி இருக்கும் ரசுல்லா திட்டமிட்டது ரசூல்லா ஆராய்ந்தது ரசுல்லாவாக்கு முடிவெடுத்து அது நிறைய அப்ப அதுவும் ரசுல்லா தண்ட சொந்த முடிவுகளுக்கு ஏற்ப சொன்ன விஷயம் அந்த பகுதியில் ரசுல்லாவுடைய அந்த ஆய்வில் ரசுல்லாவுடைய முடிவுகளில் ரசுல்லாவுடைய திட்டமிடல்களில் சில நேரங்கள் ஆங்காங்கே ஒன்றிரண்டு தவறுகள் வந்தால் அப்போ எல்லாம் திருத்துவாள் திருத்திற நேரம் தானே எங்களுக்கு விளங்குற ரசுல்லா எடுத்து முடிவாக தான் இப்போ தட்டியாலா திருத்த தேவையில்ல உதாரணமாக பதில்வித்த கைதிகளை என்ன செய்ய உண்டு ரசுல்லாவோட ஆலோசனை ஒன்று செஞ்சார் அப்போ அபுபக்ரில் ஒன்று சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு நஷ்ட வாங்கிட்டு கொடுப்போம் ஏற்றுக்கொண்டாங்க அதான் எல்லாம் அங்கீகரிக்கல் அப்போ அந்த முடிவை எடுத்ததன் பிறகு அந்த முடிவை உடைக்காம அல்லாஹ் வகை இறக்கினால் நீங்க இப்படி செஞ்சுருக்கு அப்போ அது இந்த என்ன வழங்குது கசுருல்லா எடுத்த முடிவு வளர்க்கும் உதாரணமாக ரசுல்லா ஹலா சொல்ல போனார் பிரச்சாரம் செய்வதற்காக தாயிஃபூ போனார் தாயிஃபு போய் தோல்வியில வந்தாங்க ஏற்றுக்கொள்ளல மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அடிச்சு விரட்டினார் அப்போ அது இந்த என்ன வழங்குது கசூர்லாம் எடுத்த முடிவு அல்லாஹுத்தாலா சொல்லியிருந்தா அப்படி நடக்கிறத சொல்ல மாட்டேன் எல்லாம் வெற்றி அடைய மாட்டாது நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அப்படி இல்லாமல் ரசுல்லா எடுத்த முடிவின் காரணமாக தான் அந்த விளைவு வந்தது அப்பெனவே நாங்கள் இழிந்த என்ன விலையும் கொள்றென்றால் அதே மாதிரி பாருங்களே ரசுல்லா சலுல்லாஹு அலைஹு செல்லம் அவங்க மனைவிமார்களோடு உறவாடின்னு ஒரு தொகை விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாமே இது மாதிரி ரசுல்லா எடுத்த முடிவு அவங்க எடுத்த அந்த திட்டமிடல் அவங்க எடுத்த ஆய்வு இதுகள் அப்பெனவே நாங்கள் விலகி கொள்ளணும் ரசூருல்லா சல்லாஹூ வலைகி வசல்லாம் அவர்கள் தான் நிறைய திட்டமிட்டார்கள் நிறைய ஆய்வு செய்தார்கள் நிறைய முடிவுகள் எடுத்தார்கள் ஒரு சின்ன பகுதியாக இருக்குது நேரடியாக அல்லாஹ் ரசூருல்லாவுக்கு விஷயம் குரான் உண்டும் அல் அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹுடைய சிந்தனை எல்லாம் குரான் அதுதான் ஆனால் ஹதீஸில் ஒரு சின்ன பகுதி இருக்குது அல்லாஹாவாக சொன்னது ஒரு பெரிய பகுதி இருக்குது ரசூருல்லாவாக எடுத்த முடிவு எடுத்த முடிவுகள் எடுத்த காலத்துக்கெண்டு இருக்குது இப்போ சில நேரங்களெல்லாம் திருத்தவும் மாட்டேன் டெக்னாலஜியோடு சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட பாதிகளில் ரசூல்லா இஸ்வல்லாஸ்மாங்க ஏதோ முடிவு சொன்னால் நல்லா திருத்த மாட்டேன் பிழை இருந்தாலும் திருத்த மாட்டேன் ஏனது என்ற அது வகையோடு சம்மந்தப்பட்ட எல்லாம் அதுக்கு வா அதுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது மனுஷன் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி எல்லாம் செய்யக்கூடிய பார் உதாரணமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதினாவுக்கு ரசூல்லா இஸ்வல்லாஸ் மங்கு போனோடனே அந்த ஈச்சம்பரங் மரங்களுக்கு மத்தியில் மகரந்த சேர்க்கை செய்யுது இதை செஞ்சு கொண்டு இருந்தாங்க மதினாவாசு ரசூல்லாம் அந்த அந்த தாவரங்கள் அல்லது விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டவங்களால் மக்காவாசியில் பெரும்பாலும் வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்டவங்க அப்போ மதினாவும் ரசூலாக போனோடனே யோசிச்சு பார்த்தாங்க ஏன் இதை செய்கிறாங்க இவங்களால் ஈச்சை மருந்தா நீண்ட நெடுங்காலமாக உலகத்தில் உலகம் தோண்டிய நீண்ட நெடுங்காலமாக இயங்குது மகரந்த சேர்க்கை செஞ்சு தான் ரெண்டு யோசனை ஒன்று வந்துது ரசூல அப்போ சொன்னாங்க ஏன் நீங்கள் இதை செய்கிறீங்க தேவையில்லையை செய்கிறதுன்னு சொன்னாங்க அப்போ விட்டுட்டாங்க விட்டால் அந்த வருஷம் விளைவு அப்படியே குறைஞ்சிடுது அப்பரசுல்லா விளைவு குறைஞ்சோன்னு கேட்டாங்க என்ன்த்து நீங்கள் விட்டு ஏது விளைவு குறைஞ்சி அப்போ சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க இப்படி மகாரந்த சேர்க்கை செய்ய வரது நாங்கள் விட்டோம் அதோட குறைஞ்சி அப்பரசா சொன்னாங்க நீங்கள் ஏன்னு என்ன என்ன பின்பற்றிங்க அதில் அந்தும் ஆனம் அப்டிமூர் துணியா உங்களுக்கு உங்களோட துணியாவுடைய விஷயம் அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் அதுக்கு வரலை அப்போ அவ்வளவு காலமும் எல்லாம் திருத்தல்ல விளைவு வந்ததுக்கு போகிறதா அப்பெனவே ரசுல்லாவுடைய ஹதீசன் சொல்கிறது இந்த எல்லாத்தையும் கொண்டது அப்பெனவே ரசுல்லா இஸ்லாஸ்வாங்கிற ஒரு நாள் நாங்கள் விலை கொள்ளக்கூடாது அல்லாவினாலே நேரடியாக இயக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று விலை கொள்ளக்கூடாது அப்படி விலைன்னா ரசுல்லா குறைச்சி மதித்ததாக சும்மா வெறுமனே ஒரு ஸ்பீக்கராக செயற்பட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறது அப்படியே அந்த ஸ்பீக்கர் கூடாக வந்து எங்களுக்கு வரும் அப்படி இல்லை ஸ்பீக்கர் கொண்டுமே இல்லை ஸ்பீக்கர் ஒரு ஒரு பொருள்தானே அப்போ எனவே அல்லாஹூத்தாளா ஒரு நாளும் ரசுல்லா வச்சுப்பாங்கள அப்படி இயக்கல் அவங்களுக்கு முழுக்க அல்லாஹ் சுதந்திரம் கொடுத்தேன் நீங்களே முடிவு செய்து நீங்களே ஆய்வு செய்து நீங்களா செய்யுங்கள் அப்போ இந்த பின்னணியில் தான் ரசுல்லாவுடைய ஹதீஸ்களை ரசுல்லாவுடைய சீராவை நாங்கள் கட்டாயமாக புரிஞ்சு கொள்வோம் அப்போ எனவே அது யுத்தங்களாக இருந்தாலும் சரி அல்லது ரசுல்லா மக்காலிருந்து மதீனாவுக்கு போகும் வரை செயற்பட்ட முறைகளாக இருந்தாலும் சரி இதில் ரசுல்லாவுடைய ஆய்வுகள் தான் மிச்சம் கூடும் ரசுல்லாவுடைய முடிவுகள் தான் மிகவும் கூடும் உதாரணமாக சொல்லுங்க மக்காவுல ரசகுல்லா நான் ஆரம்பம் இந்த தூதை சொல்லும் போது ஆரம்பத்தில் இரகசியமாகத்தான் சொல்லணும்னு முடிவெடுத்தார் இது ரசுல்லாவுடைய முடிவு திரும்ப ஒரு பகிரங்க கட்டத்துக்கு வந்தார் திரும்ப ஹிஜ்ரத் போகணும்னு நினைச்சான் ஹபஷாவுக்கு அனுப்பினார் இப்படி நிறைய முடிவுகளை நாங்கள் பார்க்கணும் அந்த முடிவுகள் எல்லாம் மிக பெரும்பாலான முடிவுகள் ரசகுல்லாவுடைய முடிவு எந்த உண்மையைத்தான் நாங்கள் விலையிக் கொள்ளோம் எனவே ஒரு நாளும் ரசுல்லாவை குறைத்து மதிப்பிடக்கூடிய நிலைக்கு நாங்கள் வரக்கூடாது ரசுலாவுக்கு ஆராயலா அல்லாஹ் தான் நான் உண்மை எல்லாத்தையும் என்னது சின்ன விஷயமா இருந்தாலும் அல்லாவுடைய தூண்டுதலின் ஊடாகத்தான் இயங்கினார்கள் என்று சொல்லி பிழையாக நாங்கள் கொள்ளக்கூடாது இந்த உண்மை தான் நாங்கள் அடிப்படையில் விளங்க வேண்டிய பார்த்தோம் இதில் இந்த உங்களுக்கு ஏதாவது இதில் சொல்லவணமாக இருந்தால் சொல்லுங்கோ அது பிறகு அடுத்த கட்டத்துக்கு போ அது இந்த சூரத்து நஜிமில் சூரத்து நஜிமில் ஒரு ஆயத்து இருக்குது இன்ஹுவ இல்லா வகையும் யூஹா ஒமாயன் திருக்கு அணில் ஹவா மனோ இச்சையின் பால் பட்டு அவர்கள் பேச மாட்டார்கள் இனுவ இல்லா வஹையும் யூஹா அது வகையாகத்தான் இருக்கும் அது வகையாக மட்டுமே இருக்குன்னு ஒரு ஆயத்து இருக்கு இந்த ஆயத்தில் பொருள் என்னென்றால் நாங்கள் விலையும் விளையும் கூட அப்போ ரசா பேசுறதெல்லாம் எல்லாம் அறிவிச்சு பேசுறாங்க அதென்ன கருத்து அந்த ஆயத்திற்கு கருத்து என்னென்னால் இறுதியில் கடைசியில் வகையில வகையாகத்தான் அது அமையும் எப்படி வகையாக உதாரணம் சொல்லுங்களேன் பசுல்லா ஒரு கருத்து சொன்னார் அது பிழைய ஆயிட்டுன்னு வச்சுக்கொள்வோம் அப்போ எல்லாம் என்ன செய்வா திருத்துவான் திருத்தாட்டி என்ன கருத்து அது சரின்னு கரு நல்லா ஆகிட்டுக் கொண்டான்னு கரு அந்த வகையில் தான் அது வ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற வகையில் தான் அது வகை தவிர ரசகுல்லா அல்லாவே நேரடியாக சொன்ன ஆண்டு இல்லை இப்போ ரசுல்லாவுடைய கருத்துக்களை நாங்கள் பின்பற்றுவோம் ஏன் பின்பற்றுவோம் வகை என்றது நான் எப்படி அது வகையாகும் பிழையா இருந்தால் அல்லா திருத்திருப்பான் பில்லாடி திருத்த மாட்டான் அப்போ அது வகிதான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அது வகை தான் ஹதீஸ்லேயும் கூட உங்களுக்கு சொல்கிற உங்களுக்கு தெரியும் ஹதீஸ் மூணு வகை அல்லையா ஒன்றும் ரசுல்லாவுடைய சொல் ரெண்டாவது செயல் மூணாவது அங்கீகார் அங்கீகாரம் என்ன கசுல்லா சுண்ணதல்ல அது ஒரு சாபி சுண்ணத்தை அது செஞ்சத்தை சுள்ள ஒத்துக்கொண்டு அப்ப அதுவும் ஹதிஸ்தான் பகுதானே அதுவும் ஹதிஸ்தான் அதே போல இது கசுருல்லா செய்ததை அல்லாஹ் அங்கீகரித்தான் கசுருல்லா சுண்ணதை அல்லாஹ் அங்கீகரித்தான் எனவே அது வகை அதான் இன்ஹூ இல்ல வகையோ நீஹா அப்படி சொல்லுங்க அப்போ பிள்ளைய விலையும் கொள்ளக்கூடாது எல்லாத்தையுமே நல்லா ரசூலாவோட சொல்லிக்கொண்டிருந்தான்னு சொல்லி விலையும் கொள்ளக்கூடாது அது நடைமுறைக்கு பிழை ரசுலா நடைமுறைக்கு பிள்ளை என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடங்களில் வகையால் திருத்தி திருத்திருக்கிறேன் நீங்கள் இப்படி முடிவெடுத்தது பிழைன்றால் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ என்ன கருத்து இப்போ வகையாக இல்லை இல்லை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமாக சொல்லுங்களேன் லிமா அதின் தலகும் அஃபல் அஃபல் லிமா அதின் தலகம் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் ஏன் அவர்களுக்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் இந்த அப்படின்னா கருத்து என்ன யுத்தங்கள் நடக்கும்போது முனாஃபிக்கள் வந்து ரசூலாட போய் காரணங்கள் சொல்லி யுத்தத்துக்கு வராமல் இருப்பாங்க அப்போ ரசுல்லா மினிச்சாங்கன்னா அந்த காரணத்தை தோத்துக்கொண்டு விட்டுருவாங்க அப்போ அந்த முனாஃபிக் மாட்டிக்கொள்ள மாட்டார் அப்போ அல்லா சொல்லணும் ஏன் நீங்கள் அனுமதித்தீங்க எல்லாம் அவங்கள மன்னிக்கட்டணும் ஏன் நீங்கள் அனுமதித்தீங்க அப்போ அது பிள்ளாண்ட அல்லா சொல்கிறேன் அப்போ அது இந்த என்ன விளங்கு ரசுல்லாட முடிவு தான அவங்களோட அனுமதித்தது ரசுல்லாவிடையே முடிவு அப்போ எனவே இப்படி நிறைய இடங்கள் இருக்குது ஹசூருல்லா ஹசில்லா லட்சுமி அவங்க எடுத்த முடிவுகள் பிழையாக நேரம் வகை திருத்தி விட்டுருக்கு அப்போ நாங்கள் விளை கொள்ளணும் ரசுல்லாவுடைய செயற்பாடுகளில் மிக அதிகமானவைகள் அவங்களுடைய முடிவுகள் ஆனால் பிழையாக அமையும் போது அல்லா திருத்துகிறான் எனவே அதன் காரணமாக எல்லாம் வகையாக இறுதியில் மாற அண்டு நாங்கள் விலை கொள்ளுங்கள் இது ஹதீஸ்லயும் அதே மாதிரி செயலும் சொல்லும் அங்கீகாரம் சொல்றாரு இந்த ரசுல்லாவுடைய இந்த வரலாற்றை விளங்குறதுல ரெண்டாவது நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த விஷயம் ரசுல்லாவுடைய வரலாற்றை தனித்தனியாக நோக்குறது அல்ல தனித்தனியாண்டு விளங்குறது இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனித்தனியும் பார்க்கலாம் அதை பார்க்கணும் அதை வைத்து சில முடிவுகளுக்கு வாதிதில் உதாரணமாக வச்சு கொள்ளுங்களேன் ரசுல்லாவுடைய சீரால் ரசுல்லா மூணு வருஷங்கள் இரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள் இப்போ இதை எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு நாங்களும் என்ன மூணு வருஷம் ரகசியமாக பிரச்சாரம் இப்படி தனித்தனியே பார்க்கக்கூடாது இப்போ ரசூர்ல்லா செல்ல வேலட்சிமங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று தங்களை மேலே போட்டிருந்த சால்வை அப்படி வீசி காட்டி கூப்பிட்டாங்க மக்கள் அதுவும் அரபிகள்னு ஒரு மெத்தட் அவங்க வேறு மாதிரி செய்வாங்க என்ன செய்வோம் ஏதாலும் ஒரு அபாயம் வந்தால் அரபியில் என்ன செய்வாங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று முழு உடைய மாவுட் நிர்வாணமாக நின்று உடைய வீசி காட்டி கூப்பிடுவாங்க அப்ப எல்லாரும் ஓடி வருவாங்க கொஞ்சம் மாத்தினாங்க அந்த மெத்தட் ஃபீல் ஆயிருச்சு சால்வையை மட்டும் எடுத்து மேல்ல போட்டு இருந்த சால்வையை மட்டும் எடுத்து ஆட்டி காட்டி கூப்பிட்டாங்க அப்போ எல்லாரும் வந்தாங்க அதனால என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் விலங்கப்படுத்தே வல இது ஒரு இந்த முறையினாக மேலும் ஒரு பிரச்சனை வந்து ஒரு மழக்கே நின்று சால்வையை அப்படி வீசி காட்டி அப்படியா நிகழ்ச்சிகளை தனித்தனி ஒரு ஒரு நிகழ்ச்சியாக பின்பற்றுவது அல்ல சீரவை படிக்கணும் இப்படி ஒரு தொகை இருக்குது உதாரணமாக ரசுல்லா குறிப்பிட்ட காட்டத்தில் ஹபஷாவுக்கு அப்போ நாங்களும் ஒரு குறிப்பிட்ட கட்டில இப்போ எத்தியோப்பியா ஹபஷா அங்கே ஆக்கலை அனுப்பிவிட்றோம் அப்படியே பின்பற்றுறேன் இல்லை இப்படி ஒரு தொகை ரசுல்லாவுடைய வரலாற்று நிறைய இருக்கு ரசுல்லா உடையை உடுத்தாங்க உடையை உடுக்கும்போது குறிப்பிட்ட சில ஒழுங்குகளை பின்பற்றினாங்க உதாரணமாக தலப்பா கட்டினாங்க தலப்பாவை கட்டி பின்னாலும் ஒரு துண்டு ஒன்று வச்சாங்க வால் மாதிரி தெரியும் ஒருத்தி இந்த துண்ட அதை பின்னால் அப்படியே வச்சாங்க இதுதான் ட்ரெஸ் அப்படியே தளப்போம் அப்போ நாங்களும் இப்போ அதே மாதிரி ஒரு துண்டனை காட்டி அப்படி போட்டு கதை காதலை மறைச்சி வந்து பின்னால் ஒரு துண்டோம் வேறுண்டா அரபு அந்த பாலைவனத்தில் எடுக்கிற அந்த தூசெல்லாம் மல்லி வீசும் காற்று தூசெல்லாம் மல்லி வீசினா கண்ணுக்குள்ளால் காதுக்குள்ளால போய் தூசி அள்ளி வீசும்போது என்ன செய்வோம்னா அதை அப்படியே எடுத்து இப்படி போட்டு அப்படியே மறைஞ்சுன்னு படாது உள்ளு கண்ணுக்கு இதுக்கெல்லாம் போகாது இதுக்கு அந்த அரபு சூழ்நிலைக்காக வேண்டி அந்த தளப்பாக கட்டினா அடுத்தது சரியான கட்டும் வெப்பம் அது நேரடியாக தலையை தாக்கக்கூடாதுன்றதுக்கு தளப்பாவை கட்டலாம் இது ரசுல்லா கட்டின தளப்பா மட்டுமல்ல எல்லாருமே அப்படித்தான் அரபியல் இல்லை அப்படித்தான் விசேஷ உடை அல்ல ரசுல்லாவை அப்படி இதை பின்பற்றுறா தலப்பாவைப்பட்டு ரசுல்லா எழுத்தியாலும் தலப்பாவில் இந்த விசேஷமிக்கு அந்த விசேஷமிக்கு ஒன்றுல்ல சில உணவுகளை சாப்பிட்டாங்க அதை உண்டாக தனித்தனியை பார்த்து பார்த்து பின்பற்ற சுல்லா கொட்டை அரைச்சி சாப்பிட்டார்கள் இல்லை சுல்லா தேம் சாப்பிட்டார்கள் இல்லை சுல்லா இதை சாப்பிட்டார்கள் அதை சாப்பிட்டார்கள் ஒரு தொகை இருக்கு இந்த சாப்பாடெல்லாம் பின்பற்றி இதா இல்லை அப்ப என்ன செய்வோம் அது நிகழ்ச்சிகளின் ஊடாக நாங்கள் கொள்கைகளை ஒரு கொள்கைகளையும் சிந்தனைகளையும் ஒரு தாவா செய்யும்போது ஒரு முறைமையை பின்பற்றணும் சிக்கலான பிரச்சனைகளான எதிரிகள தாக்குதல்கள் கூடுதலாக இருக்கும்போது இரகசியமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஒரு கொள்கையை ஒரு நேரடி அந்த கருத்தை மட்டும் எடுக்கிறதல் இதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லுவோம் அப்பனவே சீரா படிக்கிறதில் ஒரு மிக முக்கியமான உண்மை ரசுல்லாவுடைய நேரடி செயல்களை தனித்தனி செயல்களை தனித்தனியாக பின்பற்றுது அந்த நிகழ்வின் ஊடே பல நிகழ்வுகளை ஒன்று சேர்த்து பார்க்கும்போதோ அல்லது ரெண்டு மூணு நிகழ்வுகளை சேர்த்து பார்க்கும்போதோ அல்லது அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கிற சமூக சூழலை பார்க்கும்போது சமூக யதார்த்தத்தை பார்க்கும்போதோ நாங்கள் கொள்கையை ஒரு வாய்ப்பு அப்படித்தான் நாங்கள் சீராக படிப்போம் இது சீராவில் நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இந்த பின்னணியில் ரசூல்லாவுடைய இந்த முழு சீராவையும் எடுத்து மொத்தமான சில சிந்தனைகளை நாங்கள் சொன்னோம் நாங்கள் இதை சொல்லிவிட்டு இன்ஷால்லா இருந்து சீராவை ஃபர்ஸ்ட்லேருந்தே தொடங்குவோம் ரசுல்லாவுடைய குடும்பம் ரசுல்லா பிறந்தது அவங்களோட குடும்பத்தில் அந்த ஒழுங்கு இதெல்லாம் நாங்கள் இன்ஷால்லா வாரக்கிழமை விரிவாக பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த இந்த உண்மைகளை மட்டும் சொல்லிவிட்டு கடைசியாக ரசுல்லாவுடைய மொத்த வரலாறையும் எடுத்து நாங்கள் பார்க்கும்போதோ ரசூருல்லா சல்லுல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் ஒரு நபிதான் என்பதற்கு கூட அதில் பெரிய ஆதாரங்கள் இருக்குது என்ற உண்மையை நாங்கள் கடைசியாக பார்த்து இதை நாங்கள் முடித்து கொள்வோம் பாருங்க முதலாவது நாங்கள் ரசூல்லாவுடைய வரலாற்றில் பார்க்குற ஒரு ஆரம்ப கால உண்மை என்னென்னா இப்போ நாங்கள் சொல்கிற இந்த இங்கே சொன்ன எல்லாரும் இன்னும் பலரும் இது உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னது பெரும் பணக்காரர்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் பெரும் குடும்பத்தை சேர்ந்த அபுபக்கர் தல்ஹா சுபைர் உஸ்மான் அப்துல் ரஹ்மான் இம்னாவும் சாத் இம்னா அபிவக்கா சதி அல்லாஹானும் இவங்க எல்லாரும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் மிக ஆரம்ப காலத்தில் இஸ்லா கழிவு அவரை சுல்ல பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலத்தில் அதாவது இரகசிய பிரச்சார காலத்தில் இன்னொரு மாதிரி சொல்லலாம் இரகசி முதல் மூன்று வருஷ காலத்துக்குள்ளால ஈமான் கொண்டு வருது அது ஈமா இப்ப நாங்க விளங்குவோம் என்னண்டா ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும் எப்படி இருந்தா இவங்க எல்லாரும் ஏன் ரசூல்லா பின் அனுப்புனாங்க எதை வைத்து பின் அனுப்புனாங்க ஒன்றும் ரசூல்லா இஸ்லா சொன்ன சொல்ற சிந்தனையும் புதுசு முழுக்க அந்த சமூக அமைப்புக்கே மாற்றம் ரெண்டாவது ரசூல்லா ஒரு தனி நபர் ஒரு பெரிய ஒரு அதிகாரம் செல்வாக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு தனிநபர் பட்டம் அப்ப இவங்க இப்ப நாங்க சொன்ன இந்த பெரும் பணக்காரர்கள் எதை நம்பி பின்னால போனாங்க என்ன கிடைக்கும்னு பின்னால போனாங்க பின்னால போனத்தால கிடைச்சது என்னண்டா அவங்களுக்கு சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டது பொருளாதார ரீதியா கடுமையாக பாதிக்கப்பட்டது தானே அவங்களுக்கு நடக்கும் அதாவது நஷ்டம் தான் லாபம் ஒன்று போற அபுபக்கர் ரதியல்லாக அண்ணும் அவர்களுக்கு நேரத்தோட தெரியுமா நான் ஹலீஃபாவாக மாறுவேன் கழுவுர நேரம் பசுலா வாக்குறுதியாக கொடுத்தாங்க நான் வெற்றி பெற்ற ஒன்னாக கலிபா வாக்கு வாக்குறுதியாக கொடுத்தாங்க அப்போ எங்கேயாவது இவங்க பின்னால் போனாங்க பெரிய பணக்காரர்கள் சமூகத்தில் நல்ல செல்வாக்குள்ளவர்கள் பின்னால் போய் நின்றால் கட்டாயம் பாதிப்பு தான் செல்வாக்குக்கும் பணத்துக்கும் சமூக அந்தஸ்துக்கும் தான் வரும் என்று விளங்கி மேம்பின்னால போகிறாங்க இவரோட சேர்ந்து கொண்டு இன்னொரு ஆள் எடுங்க முசாபி உமை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் இஸ்லா தலைவினார் ஆரம்ப காலம் கலைவினால் அவருக்கு கிடைச்ச லாபம் விட்டு விட்டுட்டு வரக்கிட்டார் உம்மா சொன்னா நீ உழுத்து இருக்கிற உடையை தவிர மற்ற நம்ம போய் வெளில வரக்கிட்டார் அப்போ அவரை சுகபோகம் அந்த அந்தஸ்து எல்லாமே இழந்து போனார் இழந்து போய் ஒன்றுமே கிடைக்காம மூத்தா போனார் எங்கே மூத்தாயினார் புகதி யுத்தம் ஒரு சிக்கலான காலப்பிரிவு ரசூலாக பெரிய செல்வாக்கு பெற்று ஒரு பெரிய சமூகமாக அரசாங்கமான மாறு காலப்பிரிவு அல்ல முகதியுத்தம் அப்போ முசாபி உமேருக்கு உலகத்தில் ஒன்றுமே கிடைக்கல சாதாரணமாக பார்த்தோம் நாங்கள் ஒன்றும் கிடைக்கல முசாபி பின்னேர் ஏன் பின்னால் போன எதை நம்பி பின்னால் போன ஒன்றுமே இல்லையே சாதாரணமாக நாங்கள் அந்த வரலாற்று நிகழ்வுகளோட பின்னணியில் இருந்து பார்த்தால் இந்த பணக்காரர்கள் ரசுல்லாவுடைய பின்னால் போகிறதுக்கு நியாயமான ஒரு உலக காரணம் ஒன்றும் இல்லை ஒரு அரசியல்வாதியை பின்னால் போனால் சாதிச்சு கொள்ளாமல் இருக்கு இந்த அரசியல்வாதியை பின்னால் போனால் அவருக்கு பின்னால போனால் இவருக்கு பின்னால போனால் என்னையானு சாதிக்கலாம் அல்லது ஒரு உலகத்தில் ஒரு பெரிய தலைவர் இப்போ பின்னால் போனால் காரணம் பேர் இவங்க பின்னால் போகும் அதே மாதிரி மறுபக்கத்தை பாருங்களே சமூகத்தில் அடிமட்டத்தை சேர்ந்தாங்க பலவீனமான பிலாலி ரபா சொன்னா சுஹைபு பண்ணுவோம் சுஹைபன்னு சொன்னார் அல்லது அம்மாரி புணு யாஸ் சொன்னார் இவங்க எல்லாரும் சமூகத்தில் சாதாரண அடிமட்டத்தை சேர்ந்தாக்கள் பலர் அடிமை அடிமகண்ட என்னது அது அதாவது பொருள் சும்மா ஒரு சாமன் மாதிரி விற்று வாங்குற ஒரு பொருள் மாதிரி சமூகத்தில் ஆக அடிமட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் மிகவும் அடிமட்டத்தை சேர்ந்தவர்கள் எதை நம்பி ரசின் அனுப்புவோம் மறுபக்கம் எடுத்து நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும் நாங்கள் சாப்பி கொள்ளலாம் எது எது அவங்களுக்கு சும்மா வச்சு பாருங்கள் இப்போ அடிமட்டத்தை சேர்ந்தாக்களும் அரசியல்வாதியை பின் அனுப்பலாம் அண்டைக்கு மட்டுமானும் சாப்பிட கிடைக்க முடியும் அவன்கிட்ட பிரச்சாரங்களில் கலந்துக்குள்ளால் போஸ்டர்கள் அன்றைக்கு மட்டுமான ஒரு கணக்கு கிடைக்கும் வாங்கி வந்துடலாம் இப்போ சுல்லா பின்னால் இந்த பழவீனர்களே போனாங்க ஏன் பின்பற்றினாங்க நிறைய பழவீனர்கள் இடையில இல்லாம போனா மூத்தா போனோம் உதாரணமாக சொல்லுவோம் சுமைய அது எல்லாம் பண்ணலாம் மோலாவ சாஹி மக்கள் அப்ப உண்டையுமே காடல் எதையுமே காணல் அப்படி நிறைய சாபாக்கணும் பாக்கையிலும் இடையில மூத்தா போனோம் ஒருத்தரும் அந்த பெரிய சாம்ராஜ்யமாக மாறு மட்டும் நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் இடையில இடையில மூத்தா போனாங்க இப்போ எதற்கண்டு பின்னால போகணும் இந்த சாதாரண பலவீனமான மக்கள் ஏன் போகணும் நியாயமான ஒரு காரணத்தை தேடுறது சரியான கஷ்டம் எப்பவுமே மனிதர்கள் செல்வாக்குள்ள மனிதனுக்கு பின்னால போவாங்க அதிகமா போவாங்க பலவீனர்களும் கூட என்னாலும் எனக்கு உதவி ஒன்று கிடைக்கும்னு கண்டா போவாங்க பணக்காரர்கள் போனதுக்கு ஒரு நல்ல பௌதிக ரீதியான நியாயத்தை ஒரு சமூக ரீதியான நியாயத்தை சாதாரணமாக பின்னால் வச்சு போனவங்களை வச்சு காணி இப்போ அபுபக்கர் ரதிகள்னா ஆனாங்க மதீனாவை போக போகிறாங்க அந்த அப்போ இல்லை மக்களை வச்சு நிறைய செலவழிக்கிறாங்க செலவழித்து மதினா போன நேரம் ஒன்றும் இல்லாமல் தான போகிறாங்க ஒன்றுமில்லை இப்போ செலவழித்து கொண்டே போகிற நேரத்தில் வாப்பாவுக்கு கொஞ்சம் கவலையா பிக்குது அபு குஹாஃபா அப்போ வாப்பா மகள்கிட்ட இந்த அவங்கள பார்த்து அவங்களோட புள்ளகளு சொன்னாங்க வாப்போ அவங்களுக்கு தென்னத்தையே வச்சிட்டு போறாரு தேன் இப்படி இந்த மாதிரி செலவழிக்கிறாரு அப்பா அந்த புள்ளகள் வாப்போ ஏமாத்துவதுக்கான சில பொருட்களை அவர் கண் தெரியுறது இல்லை அப்போ சில பொருட்களை அவரோட கையை கொண்டு வச்சு பாருங்க இதெல்லாம் வச்சிட்டு போறாரு இப்படி காசு எல்லாம் மீதினரு சொல்லி தீனார் தி மாதிரி கற்களை வச்சு காட்டி குடிச்சு காட்டி சமாதான படிச்சாங்க இதான் அவ்வக்கலங்கன்னு வா அப்ப எதை எதிர்பார்த்து செலவழிச்சி இவ்வளோ அப்ப என்னவே இந்த பின்னணியிலிருந்து நாங்க யோசிச்சு பார்த்தால் அடுத்தது இன்னொன்று பாருங்க மதீனாவுடைய பெரிய தலைவர் எதை வச்சு ரசுல்லா தெரிவு செஞ்சாங்க இவரை பின்பற்றி போ எதை தெரிவு செஞ்சாங்க செல்வாக்கு கிடைக்கும் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் ஒரு சாம்ராஜ்யம் உண்டாக்கு மாறும் எனவே இவர் பின்னால் போனால் நாங்கள் தலைவர்களாக வரலாம் பெரிய லாபங்கள் எங்களுக்கு கிடைக்கும் கற்பனையான செய்யலுமா அந்த நேரம் இது அடுத்து அடுத்தது பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரசுருல்லா செல்ல வேலை சொல்லுவாங்க மதிய நாள் இருக்கும்போது குறிப்பாக மக்காவுடைய சில சந்தர்ப்பங்கள் இந்த கருத்தை சொல்லுவாங்க உலகத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் பாரசீக ரோம் சாம்ராஜ்யங்கள் நாங்கள் காய்ப்பட்டுவோம் எதை வச்சு நம்பினு சொல்லுங்களே இது இப்படி சொன்னால் நம்பிடலுமா அந்த நேரம் உதாரணம் சொல்லுங்க மக்காவை வச்சு ரசுருல்லா செல்லாவால சொல்லுவாங்க ஒரு முறை காபத்துள்ளா கீழே கையை வச்சு அப்படி படுத்து கொண்டு இருக்க இப்போ அம்மா அறிமுக ஆசிரியர் வர்றார் வந்து ரசூர் அவடத்துல கேட்குறாங்க யார் ரசூரெல்லாம் இது பாருங்க நாங்கள் சித்திரவதை படுறோம் துன்பப்பட்டுறோம் கஷ்டப்படுறோம் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாதா தது உள்ளனா எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க இப்போ ரசுல்லாவுக்கு தெரியும் இது தவிர்க்க முடியாது இப்படி சித்திரவதை இந்த குழப்பம் அடிதடி எல்லாம் தவிர்க்க இது அல்லாவுடைய ஏற்பாடு இது வரும் தவிர்க்க முடியாத போராட்டத்தின் தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் அப்போ இதுக்காக இதெல்லாம் நீக்குண்டு எல்லா துவா கேட்குறது பிள்ளை இப்போ ரசுல்லா துவா கேட்குறது கேட்காம சொன்னாங்க இது பாருவோம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இதை விடவும் சித்திரவதப்படுத்தப்பட்டார்கள் இல்லைன்னா இரும்பு சீப்பெடுத்து அவங்களோட அந்த அந்த உடம்புல அப்படி வாரி விடுவாங்க இப்போ சத வேறு எலும்பு வேற மாறு அப்படியெல்லாம் முந்தி இருந்தாக்க சித்திரவதப்பட்டாங்க நீங்கள் அவசரப்படுறீங்க கேட்டு ரசில்லா சொன்னாங்க இந்த மார்க்கத்துக்கு ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் ஹதரமத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இங்கே வரையும் வரும் ஒரு பெண் இங்கே வரையும் வரும் அவர் அல்லாவை தவிர வேற ஒரு பயமும் இருக்கா அப்படி ஒரு சமா சமாதானமான காலம் ஒன்று இந்த மார்க்கத்துக்கு வரும் அப்படின்னா இந்த மார்க்கம் செல்வாக்கு பெற்று அந்த ஏரியாவில் இந்த மார்க்கத்துக்கு கீழே வந்துடும் வந்தால் இந்த ஒரு பெண்ணும் கூட பயப்படாமல் வரலாம் அப்படி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இந்த இந்த மார்க்கம் மாறும் ஆனால் நீங்கள் அவசரப்படுகிற படுகிறீர்கள் என்று ரசுல்லா சொன்ன இதை எப்படி அம்மா அறி புனியாசு நம்பினார் சொல்லுங்க முன்னால பார்த்தா இருட்டு உங்களால இஸ்லாம் வெற்றி வருப ஒரு அடையாளவும் எல்லாமே சித்திரவதையும் குழப்பவும் பிரச்சனையுமா தான் அம்மாறு ஆசிரியர் இதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு பேசாமல் போனாங்க ஓ சாரி போனா எப்படி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ரசுல்லா மதீனாவும் போறாங்க அப்போ விரட்டிட்டு வராக்கான்னு ஒரு காப்பி விரட்டிட்டு வந்தால் அவர் எடைக்கெட அல்லாவுடைய ஏற்பாட்டினால திருப்பி திருப்பி குதிரையிலிருந்து விழுந்தார் இருந்து விழுந்தார் பிறகு அவர் நின்றுட்டார் இனி பின்பற்றி பின்பாட்டி நின்றுட்டார் இப்போ ரசா பின்னால திருப்பி சொன்னாங்க சுராக்கா ஒரு காலம் கொண்டு அந்த நேரத்தில் உனக்கு பாரசீக மண்ணண்ட காப்பு அணிவிக்கப்படும் அப்படியாண்ட அவர் திருப்பி இவர் காபி ஒரு முஸ்லீம் இல்லை காப்பு அப்படியா திரும்பி கேட்டு அவர் திரும்பி அவராக நம்பினாரா இல்லையா திரும்பி போயிட்டார் என்னை பின்பற்றியாண்டு காட்டு இது நடந்தது பின்னால் உமரி முல் சத்தா அப்படி காலத்தில் பாரசீகத்தை கைப்பற்றினரும் அந்த காப்புகள் வந்தது மன்னர்கள் அணிகிற தங்க காப்பு அப்போ அதே நேரம் அவர் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லா தலைவினா கூப்பிட்டு இருந்தாங்க ரசுல்லா ஏற்கனவே அவங்களுக்கு வாக்குறுதி அளித்துட்டாங்களே அந்த காப்பு இந்த அப்போ அந்த சுராக்கா எப்படி நம்பினார் இதை அல்லது ரசுல்லாவோட போன அபூபக்கல்லோனவங்க இதை எப்படி நம்ம பாரசீகத்தை வெற்றி கொண்டும் காப்பும் சேர்ந்து எனக்கு கிடைக்கும் என்ன வகையில் நம்பினார் உங்களுக்கு தெரியும் ரசூருல்லா ஹந்த யுத்தத்தின் போது அந்த குழி தோண்டினான் பெரிய அகலிகளை தோண்டினான் தோணிக்கு ஒரு நேரம் ஒரு இடத்துல பெரிய ஒரு கல் உண்டாகப்படும் இப்போ சாபாக்கள் என்ன பண்ண அடித்து அடித்து பார்த்தாங்க அது உடையுது இப்போ ரசுல்லாவுக்கு போட்டு இப்படி ஒரு கல்லை உண்டைக்குது இது எங்களுக்கு தோண்டையில் அமைக்கணும் ரசுல்லா அவங்கள்ட்ட கடப்பாறையை வாங்கி ஓங்கி அடித்தா அடித்தா பிளந்தது ஒரு ஒளி மாதிரி வெளியில் வரும் இந்த கல்லுக்கு அடிக்கும்போது அப்படி வரும் இப்போ அல்லாஹ் அல்லாஹூப்பன்னு சொன்னாங்க அப்படி மூணு முறை செஞ்சாங்க அப்போ இவங்க கேட்டாங்க சாபாக்கள் ஏன் நீங்கள் இப்படி அல்லாஹ் வக்வன் சொன்னீங்க அப்போ ரசுல்லா சொன்னாங்க முதலாவது அடியில் எனக்கு விளங்கிச்சுது பாரசீக மன்னண்ட மாளிகை வளைஞ்சு ரெண்டாவது அடியில் விளங்கிச்சு ரோம மன்னண்ட மாளிகை வழங்கி மூணாவது அடியில் எமன் மன்னண்ட மாளிகை விளங்கி இதெல்லாம் மேண்ட சமூகம் பின்னால காலத்தில் கைப்படும் அப்போ இதை கேட்டு நீ இந்த கொஞ்சம் அந்த முனாஃபிக்குகள் அதாவது முனாஃபிக்குகள் சொன்னாங்க எங்களுக்கு மதியமான வெளிக்கு போகவே விவசாயமாயி ஒரு பாரசீக சாம்ராஜ்யத்தை வாக்குறுதி அளிக்கிறார் இது என்ன இதுன்னு கேட்டார் அந்த ஈமான் இல்லாமல் அப்படி தான் பேசுவேன் அப்ப உண்மையிலே அந்த நிலைமையை பார்த்தால் அதுதான் உண்மை நம்பேல ஒரு நாள் மதினாவளுக்கு சுத்தி அப்படியே பெரிய பாட பத்து பதினாயிரம் பேர் நிற்கிறாங்க மதீனாவை காப்பாற்றுறதே பெரிய ஒரு வேலையா போயிட்டு இதுன்னு பாரசீகத்தை பிடிப்போம்னு சொன்னால் எப்படி ஆனால் நம்பினாங்க எப்படி நம்பினாங்கன்னு சொல்லுங்களேன் என்ன பின்னாடி இருக்கு இதுதான் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஆக முக்கியமான ரெண்டும் முரண்பாடான நிலை பணக்காரனும் பின்னால் போனான் பரம ஏழையும் பின்னால் போனான் ரசுல்லாட்ட ஒன்றுமே இருக்கல நேரம் ரசுல்லா ஒரு பெருக்கு பெரிய பணக்காரன் வந்து எல்லாருக்கும் காசி பங்குட்டாரி சொல்லல அது அல்லது நான் ஒரு ஆட்சியை பிடிப்பேன் உங்களுக்கு இந்த பாதவையை தருவேன் உங்களுக்கு இந்த பாதவியை தரும் உங்களுக்கு இந்த பாதவியை தருவான்னு வாக்குறுதி அளிக்கும் இன்னொன்று அடுத்து கடைசியா வெற்றி பெற்றதன் பிறகும் ரசுல்லா எப்படி வாழ்ந்தாங்க கொஞ்சம் வாழ அதான் அதே மாதிரி எப்படி ஏழ்மையும் வறுமையோடையும் வாழ்ற நேரம் இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்தாங்க ஒரு சின்ன வீடு அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு வீடு அல்ல ரூம் ரூம் தான் இருக்குது பல மனைவிமார்கள் அப்போ அந்த மதீனாவை அந்த மதீனா பள்ளியை சுற்றி ரூம்கள் தான் இருக்குது அதனால தான் குரான் இருக்கு பாருங்க சூரத்துல் ஹுஜராத் ரூம்களின் சூறா அறைகளின் சூறா அது அறைகள்னு என்ன சொல்ல வரண்டா ரசுல்லா ஒவ்வொரு மனைவிமார்க்கும் பெண்ணாம்பெரிய வீட்டை கட்டி குடி வச்சாங்கன்ற சின்ன சின்ன அறைகள் அதெல்லாம் குடி அதனால தான் சூரத்து ஹுஜராத்ன்னு சொல்றேன் அப்ப எனவே ரசூருல்லா புறகும் ஒன்றும் மாறல் அப்படியே தான் இருந்தார் அப்ப அந்த சஹாபாக்கள் இந்த ரசுல்லாவுடைய எளிமையான வாழ்க்கையை ஆரம்ப காலத்தில் கண்டு ஈமாங் கொண்டு இருந்தாங்களா இருந்தால் அது முழுக்க உண்மாண்டும் புறவு கண்டார் இந்த மனுஷன் இவ்வளவு ஒன்றா அதிகாரமும் செல்வம் வந்தும் மாறாமல் அதே மாதிரி இருக்கிறார் கண்டார் இதுக்கு என்ன காரணம் என்றால் ஆக அடிப்படை காரணம் இதுதான் ரசூருல்லா செலல்லாஹ் வளைஹோஸ் செல்லம் நேர்மை உண்மை என்று இந்த வாழ்க்கையில் தவறியதே கிடையாது ரசூருல்லா செலல்லாஹு வளைஹோஸ் வரலாற்றில் உண்மையை சொன்னதை தவிர எந்த கட்டத்திலும் போய் சொன்னது கிடையாது இது இந்த அரபிகள் அனுப்பும் ரெண்டாவது ரசூருல்லா மிக நேர்மையான மனுஷன் என்பதிலையும் அவங்க எந்த சந்தேகமும் பட்டது கிடையாது இந்த தான் அவங்க நபின்னு சொன்னோன்னு நம்பினார் நிறைய பேர் நம்பினார் நம்பாதவர்கள ஆழ்மன பதிவண்டை இவர் நம்பிதான் ஆனாலும் நாங்கள் சில காரணங்கள்னாலும் அவரை எதிர்க்கிறோம் நிறைய பேர்ல அப்ப எனவே ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் இந்த ஒழுக்கம் ரசுல்லாவுடைய ஒழுக்க பண்பாடுகள் மிக உயர்ந்ததாக இருக்கும் இல்லாட்டி ஒரு மனுஷன் நம்ப மாட்டேன் நான் என்ன சொல்ல வாரம் என்றால் இப்போ யாரும் வந்து சொல்லலாம் தானே ஒரு இப்படி சாதிக்க போகிறேன் அப்படி சாதிக்க போகிறேன் நான் இப்படியான மனிதன் இப்படியான மனிதன் சொல்லலாம் மக்கள் பின்னால் போகணுமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒழுக்க பண்பாடு இருக்கும் அப்போ தான் அந்த மனுஷன் பின் அனுப்புவோம் அப்போ இந்த பின்னணியில் தான் ரசூருல்லா இஸ்லா மிகவும் ஆரம்ப காலத்தில் தன்னை நபின்னு சொன்ன உடனே பெரிய பணக்காரர்கள் பின் அனுப்புனாங்க நபின்னு விளங்கிட்டு அவங்க பொய் சொல்ல மாட்டார்கள் நேர்மையாக தான் பேசுவார் எனவே நாங்கள் பின் அனுப்புவோம் அதே மாதிரி ஏழைகளுக்கு விளங்கிச்சு ஒரு ஒரு நாலு பொய் சொல்ல மாட்டார் எனவே பின்னனுவோம் திரும்ப பாரசீகத்தை வெற்றி கொள்வோம் ரோமத்தை வெற்றி சொன்னால் இப்போ நாங்கள் நம்புவோம் ஏன்டா அவ்வளோ நேர்மையான மனுஷன் ஒரு நாள் போய் சொல்லப்பட்டார் இதுதான் பின்னோ இப்படி இல்லாவிட்டால் ரசுல்லா பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்க மாட்டார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹந்தக் யுத்தத்தின் போது இந்த கல்லில் அடித்து போட்டு இந்த வாக்குறுதிகளை ரசுல்லா சொன்னால் பாரசீகத்தை ரோமத்தை இதெல்லாம் வெற்றி சொன்னால் சுற்றி இருந்த சகாபாக்கள் அவ்வளவு சிக்கலான சூழ்நிலை நம்பினார் ஆனால் அந்த அந்த பின்னணி இல்லாதவர்கள் இந்த பின்னணி இல்லாதவர்கள் செஞ்சாங்க அதை பரிகாசமாக எடுத்துக்கொண்டேன் வெளிக்கு போகிறதே கஷ்டமாக்கி இவர்களுக்கு இதை வாக்குறுதி அளிக்கிறான்னு சொன்னாங்க அப்போ இதுதான் உண்மையில் ரசூருல்லா சலாஹும் வசலம் அவங்களோட இந்த பின்னணி தான் அதற்கான காரணம் இந்த கருத்தை விளக்க விளங்கப்படுத்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க இப்போ நவீன காலத்தில் இப்போ புதுசாக ஒரு புத்தகம் வந்திருக்குது இது தமிழில் ஏன்டா நாங்கள் அந்த விஷயத்தை விளங்கி கொள்ளத்துக்காக சொல்கிறோம் இவ்வளவு தூரத்துக்கு ரசூலுல்லா சொல்ல உள்ளாகு வளைக்குவோம் ஆராயப்பட்டார்கள் எப்படி ரசூல்லா சிலா வச்சிப்பாங்க மிக உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்தார்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் தமிழ்லேயும் இல்லை இங்கிலீஷ்லேயுமா ஆனால் இந்த கருத்தை வழங்குறதுக்காக மௌசு அத்து நதுரத்தின் நாயின் ஸ்ரீ மகா மகாரிமி அஹ்லாக்கர் ரசூ ரசுல்லாவுடைய பண்பாடுகள் சம்பந்தமான கலைக்கலைஞ்சி இது பன்னெண்டு பாகங்களுக்கு இருக்கு இருக்கிற விஷயம் அவ்வளோ ரசுல்லாவுடைய பண்பாடுகள் ஒழுக்கம் இது மட்டும்தான் இருக்கு இது என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னால் இந்த அலிப் பா கா இந்த ஓடருக்கு இந்த எழுத்தச்சர ஓடருக்கு இப்போ அழிப்புன்றால் அது அதுக்கு உட்பட்ட அந்த அழிப்பில் தொடங்குகிற ஒழுக்கங்கள் உதாரணமாக அமான தூண் அன்ற ஒரு நேர்மை என்ற இப்படி இந்த இந்த ஓடலில் தொகுத்து இருக்கிறாங்க ரசுல்லாவுடைய இந்த பண்பாடுகள் தொகுத்து உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களே அமானா அன்ற ஒரு பண்பு ரசுல்லாவுடைய ஒரு பண்பு இப்போ என்ன செய்யறதுனால் இது சம்பந்தமான ஆயத்துக்களை கொண்டு வர திரும்ப இது சம்பந்தமான ரசுல்லாவுடைய வரலாற்று நிகழ்ந்து சம்பவங்களை கொண்டு வரும்

பன்னிரண்டு பாகங்களுக்கு தொகுக்கப்பட்டு இப்போவும் இருக்கு உதாரணமாக இந்த ரசூருல்லா செல்லவரசி மாவங்களுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்குற ஒரு பெரிய ஒரு உண்மை நல்ல உதாரணத்துக்கு ரசூல்லாவுடைய பண்பாடுகளில் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னேன் ரசூருல்லா செல்லவரசி மாவங்களுக்கு பணிவிட செஞ்ச ஒரு சஹாபி வேலைக்காரராக இருக்குது பணிவிட செஞ்ச ஒரு சஹாபி அனஸ் கதியாகுவான் அனுசநதிய சொல்றாங்க எப்படின்னாஹு நான் ரசுல்லாவுக்கு பணிவிட செஞ்சேன் பணியாரனாக இருந்தேன் பத்து வருட காலம் அந்த பத்து வருட காலத்திலையும் நான் ரசுல்லா சொன்னதாக காணலி என்னை பார்த்து சி நீ இதை செய்யாதுன்னு ரசுல்லா ஒரு முறையானு சொல்லல பத்து வருஷ காலம் அதோட ரசூர்லா நீ ஏன் இதை செஞ்சாய் நீ ஏன் இதை செஞ்சாய் கடுமையாக ஒரு வார்த்தை வா பத்து வருஷ காலம் பாவிக்கல திரும்ப நீ ஏன் இதை செய்யல நீ ஏன் இதை செய்யல ரசூருல்லா பாவிக்கல பத்து வருஷ காலம் அவருக்கு எங்களுக்கு கஷ்டம் வேலை காரணம் வச்சு உட்ல வேலை சேர்ந்தீங்களே ரெண்டு அவருக்கு இப்படி கேள்மா இது பத்து வருஷ காலம் மனசு இப்படி மாலைக்கு சொல்லார் பத்து வருஷ காலம் வேலை செஞ்சு சொல்றாரு இப்ப அப்புறம் சுருல்லா ஒரு முறையாலும் சி நீ இப்படி செஞ்சிக்க கூடாது நீ ஏன் இது இப்படி செஞ்சாய் நீ ஏன்னு இதை இப்படி செய்யல ஒரு முறையாவது சொல்ல பத்து வருஷத்து அப்ப இந்த பண்பாட்டு நிலைக்கு உயர்வது மனுஷனால காத்திட எந்த மனுஷனாலே நீ யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துல ஒரு முறையாலும் இப்படி சொல்லாம கேள்வம் காத்த அப்ப இந்த தான் இந்த புத்தகம் சொல்ற என்றால் ரசுல்லாவுடைய இந்த ஆக உயர்ந்த ஒழுக்க பின்னணியின் காரணமாகத்தான் நாங்க ஏற்கனவே சொன்னவர்கள் ரசுல்லாவை பின்னால போனோம் ரசுல்லாவை பின்னால போனதுக்கு அடிப்படை காரணமே ஆகும் அப்படி இல்லாவிட்டால் சும்மொரு தலைவனாக இருந்தால் சாதாரண ஒரு தலைவனாக இருந்தால் இவ்வளவு பெரிய சாதனைகளை கொண்டு வருவது சாத்தியம் எனவேதான் மைக்கேல் ஹார்ட் நாங்க சொன்னது மாதிரி இந்த நூறு பேர் உலகத்தில் வெற்றி பெற்ற நூறு பேரில் முதலாவது ரசுல்லா போடுறதுக்கு காரணமாக அமைந்ததும் இது நாங்கள் இது பொது உண்மகள் ரசுல்லாவுடைய வரலாறு சம்பந்தமான பொது உண்மகள் ஓரளவுக்கு விரிவாக மிச்சம் விரிவாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த காலம் போதா நாங்கள் நீண்ட காலத்துக்கு படிக்கிறதில்ல ரெண்டரை மாதம் ஒரு பத்து வகுப்புகளை படிப்போம் நாங்கள் இதோட இந்த பகுதியை முடித்துக்கொண்டோம் சுகமாக